எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி நல்லா விசாரித்து ஆரம்பிக்கிற நிலைமையில நான் இப்போ இல்லைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக கதைக்கு வரேன். என்னோட பேர் என் வாழ்க்கையில் நான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்டாக தாங்க இருந்தேன். கங்க்ராச்சுலேட் பரசு ஃபார் கமிங் செகண்ட் இன் தி ஸ்டேஜ். இவன் என் வாழ்க்கையில் வர வரைக்கும் எனக்கு இன்னும் புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, என்னை பார்த்து காப்பி அடிச்சு அவன் எப்படி ஃபர்ஸ்ட் வந்தான், நான் எப்படி செகண்ட் வந்தேங்கிறது தான். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் யூனோ. நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து பெஞ்ச் மேட்ஸ். ஒரே ஸ்கூலு, ஒரே காலேஜ், ஒரே இடத்துல தான் வேலை செய்யணும். என்னை பற்றி ஃபுல்லாக அவனுக்கு தெரியும், அவனை பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் எனக்கு ஒரு டவுட்டு, அவன் நல்லவனா இல்லை கெட்டவனாங்கிறது தான். அவகிட்ட ஒரு வெரி பேட் ஹேபிட். நான் எந்த பொண்ணெல்லாம் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறனோ அந்த பொண்ணெல்லாம் அவன் கரெக்ட் பண்ணுறான். அவன் என்னென்ன தப்பு பண்ணுறானோ அந்த பழியெல்லாம் ஏ மேலே போட்டுறான். ஹீ இஸ் அ மிஸ்ட்ரி மேன். சரி பழசெல்லாம் விடுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஏன் இப்போ உயிரை கையில் பிடிச்சிட்டு பறந்துட்டு இருக்கோம் தெரியுமா? எல்லாம் இந்த பிரியாணினால. ஆமாங்க, ரெண்டு பிளேட்டு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வாழ்வா சாவாங்கிற நிலைமையில நாங்கள் இப்போ இருக்கோம். நம்ப முடியல, நம்பித்தாங்க ஆகணும். என்னடா ஃபோன் நோண்டிட்டு இருக்க? இல்லை மாமா, ஃபஸ்ட்டு யாரை கூப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆ, கிடச்சிட்டா. யார்? நம்ம சிக்ஸ் பேக் சீனு. ஆ, இன்னைக்கு காலையில் ஆர்ம்ஸ் ஜாஸ்தி போட்டேன்டா. 40 kilos ட்ரை பைஸ். கட்டாயிருச்சு, கட்டாயிருச்சு. டேய், கட்டாயிருச்சுடா. யார்கிட்ட பிட்டு போட்டுட்டுருக்க? டே டே, சொல்கிறா சொல்கிறா. சரி, ஈவினிங் ஃப்ரீயா? ஈவினிங் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். ஓ, ஓகே ஓகே ஓகே, பை. ஹே, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, சொல்கிறா. இல்லை, நம்ம சுப்பு மாமா பேசல்ஸ் பார்ட்டி இருக்கு, அதான் கூப்பிடலான்னு. ஓ, பாடி. உனக்கு தான் ஏதோ ஈவினிங் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. மீட்டிங் கேன் பி போஸ்ட்போன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
I can make it, da. Easy, toll gate தாண்டி left la beach house la. You could have asked my beach house, da. I'm free of cost. ஓசி குடிக்கு எவ்வளவு இங்கிலீஷா அடுத்து யாரா நம்ம சதன் கிரஸ் கிரண் பயங்கர ஷார்ப் பாருங்க மச்சி எதுவா தலை ஷார்ட் ஹவுஸ் நிறைய செல்ல இருக்க சூமா பிபி எங்க பிஹெச் சூப்பர் மச்சி ஓகேடா ம் டேய் என்னடா சொன்ன சுப்பு மாமா பேச்சலஸ் பார்ட்டி பீச் ஹவுஸ் இது உலக ஷார்ப்டா ம் அடுத்து யாரு பார்ட்டி ரெடியாமா ரெடி சார் கேமரா ரோலிங் ஆக்சன் யோ ஹலோ உள்ள வாங்க உள்ள வந்துட்டீங்கன்னா வெளியில ஃப்ரேம் விட்டு வெளியில போய் அடிச்சிருக்கீங்க ஐயோ சதப்பிட்டானே யாரா உள்ள இருக்கான் அண்ணா மச்சான் சாயங்காலம் ஓசிக்குடி பார்ட்டியா ஆமாமா பீச் ஹவுஸ் வந்துரு ஓகே மச்சான் ஓகே ஓகே பை 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 ஐயப்போ சாமியே ஐயப்போ வெறும் ஆண்மகன்களை மட்டும் அழைக்கிறோம் அதற்கு தான் சுகன் இருக்கிறானே பெய் பெங்கால் பீச்சில் எங்கால் பட்டால் என்ன கெட்டா விடு பெய் வாட்ச் பெங்கால் ப்ளூஇஷ் கங்கால் தொட்டால் என்ன சுட்டா விடு பார்வதி அவள் என் சரி பாதி
நீ வண்டி எடுத்துட்டு இந்தியாவிலேயே ஒரே மாநிலம். ஏய் சேனல மாத்துங்கடா, அவங்க தானே இருக்கா. மூடுற, நீ பேச. ஏ மச்சி, நீ மியூட் பண்ண, அவளுக்கு நான் வாய்ஸ் தரேன். வணக்கம். இதுவரை கர்நாடகா கூட தராத தண்ணியை என் நண்பன் சுகன் இன்னைக்கு எல்லாருக்கும் தண்ணி தந்துருக்க. சுகன் இல்ல, சுபமமா வாழ்க. டேய் சுகன், டபுள் லைக் எதுக்கு குடிக்க வந்துருக்கோட்டேன். இது கேக்கு வீட்டுல ஆயிரம் கிடைக்கும். நானும் பிரியா லவ் பண்றோம், தெரியும்ல? ரெண்டு பேரும் கல்யாணம் போறோம். வாழ்க்கையில எதவான அடைக்கலானா இதை மட்டும் அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இதை மட்டும் அடைக்கிட்டேன் பே, உன்னால வாழ்க்கையில எத வேணாலும் அடக்க முடியும். தெரியுமா? எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு. இன்னைக்கு ஆபீஸ் இல்லையே? இல்ல இல்ல, முக்கியமான மீட்டிங் இருக்கு. எம்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கார். உங்க எம்டி தான் ஊர்ல இல்லையே? அப்புறம் இவரும் தான் ஆம்பூர் பிரான்ச் ஓபனிங்க்கு போயிருக்காங்களே. அது யார் அந்த இன்னொரு அவரு? அந்த அவர் வேலை கிடையாதா? டேய், பின்ன என்ன எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. டேய், எங்க ஓடுற? அரிய கார் கொண்டு சொல்லிருக்கேன், அவங்க கூட போயிரு. வரப்பா. நில்லடா, கல்யாண பத்திரிக்கை எல்லாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு நாம தான் போய் கொடுக்கணும். நாளைக்கு நீயும் ஆம்பூர் பிரான்ச் ஓபனிங்க்கு போய்டுவ. போனா வரதுக்கு 4-5 நாள் ஆகும். ஃபேக்ட் 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 ஃபேக்ட். சுகன், தலைக்கு மேல வளந்து இன்ன விளையாட்டு புத்தி போல. உனக்கு என்ன? ஒரு கிளியர் ஆயிடுச்சு. யாரோ ஏதோ சின்ன பிரச்சனை, கரெக்ட் பண்ணி வந்தறேன். சரியா போறதுக்கு வழி வரவா. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு எப்படியாவது நான் பிரியங்கா உஷார் பண்ணியே ஆகணும். நேத்து தானே சண்டை போட்டு பிரிச்சீங்க, இப்ப என்ன பண்றாங்க? சிரிக்கிறாளே, கட்டுப்பிடிக்கிறாங்களே.
திரும்ப உசார் பண்ணிட்டானே என்ன பண்ணுவேன். நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா இவர்தாங்க ரியாஸ் அகமத், சீனியர் சிபிஐ ஆபீசர். ரொம்ப திறமையானவர், ரொம்ப நேர்மையானவர். லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், திஸ் இஸ் மிஸ்டர் வரதராஜன், 6th richest and the most powerful businessman in India by the Forbes study. And சவுத் இந்தியாலேயே இவர்தான் நம்பர் ஒன். வெளி உலகத்துல இவர் ஒரு வள்ளல், ஆனா இவர் மேல நிறைய கேசஸ் இருக்கு. சட்டவிரோதமா பல பிசினஸ் செய்யறாரு. இவரோட வளர்ச்சி கடந்த 10 வருஷத்துல தான், அதுக்கு முன்னாடி பெருசா ஒண்ணும் இல்ல. இவருக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. நம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க ரெண்டு பேர் தான். நம் டிவி நெட்ஒர்க்கில் 52 சேனல்ஸ் இருக்கு. சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இவருக்கு ரொம்ப க்ளோஸ். சவுத்தில் இருக்கிற அத்தனை சீஃப் மினிஸ்டர்ஸ்கிட்டையும் இவரால் ஸ்ட்ரெயிட்டாக ஃபோனில் பேச முடியும். இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் இப்போ தான் கிரானைட் குவாரி ஸ்கேமில் மாட்டிருக்காரு. இதுதான் அவர் அரெஸ்ட் பண்ண சரியான டைம். நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ சிம்பிள் இல்லை ரியாஸ். தெரியும் சார், எனக்கு நீங்கள் ப்ராப்பரான அரெஸ்ட் வாரண்ட்டை மட்டும் கொடுங்க, நான் இவரை அரெஸ்ட் பண்ணுறேன். ட்ரஸ்ட் மீ, நான் இவரை ஜெயிலில் போட்டு எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஹோம் மினிஸ்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன், அப்புறம் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஹோம் மினிஸ்டர் அநேகமாக அவரோட தான் இப்போ வரதராஜன் லன் சாப்பிட்டுட்டு இருப்பார். ரியாஸ் சார், நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்ன, என்ன டிசிஷனாக இருந்தாலும் நீங்களே சீக்கிரட்டாக இப்போ என்ன பண்ணணும் ரியாஸ்? நான் இந்த ஆள் மீட் பண்ணோம் ஃபேஸ் டு ஃபேஸ். மிஸ்டர் வரதராஜன் இந்தியாவில் டாப் 10 பிஸ்னஸ் மேனில் ஒருத்தர், இல்லீகல் பிஸ்னஸில் நம்பர் ஒன். அக்கா ப்ளூ ஜீன்ஸ் அயன் பண்ணி உன் பீரோலே வச்சிருக்கேன். என்னென்ன சுகம், இங்கே இருக்கிற ஆம்பருக்கு தானே போகிறான். இவனுமா அமெரிக்கா போகிற மாதிரி குதிக்கிறா. இங்கே இருக்கிற அம்பத்தூருக்கு போனாலே தையா தக்கான்னு குதிப்பா. ஆம்பூர் எவ்வளவு தூரம்? நல்ல அக்கா, இந்த அவ மட்டும் என்ன சும்மாவா? கல்யாணத்துல மாப்பிள்ள பாக்குறதுல இருந்து மண்டபம் பாக்குற வரைக்கும் எல்லாமே அவன்தான். இந்த ரெண்டு நாள்ல வந்துட போறேன். இந்த பாரு, எல்லா வேலையும் நீயே பண்ணிட்டு இருக்காத, ஊர்ல நத்தம் வந்துருச்சுல அதை பாத்துக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம், கிளாமர் மெயின்டெயின். நல்லா இருப்பா. டேடி சுகன், ஷிட், கல்யாணம் சொன்னவங்க தான் ஞாபகம் வந்துச்சு. மாமா வண்டிடா, பாத்து ஓட்டிட்டு போ. ஓஹோ, ஆமா பரசு உன் கூட வரல இல்ல? அவனும் வரல. அதானே, அவ வந்தா பாட்டி கிட்டே பெங்களூர் கூட்டு போயிடுவான். ஓபன் கங்கம் ஸ்டைல். மச்சே, அப்படியே பெங்களூர் போயிட்டு சரியா பாட்டி பண்ணலாமா? அப்ப ஷோரூம் ஓபனிங் வேலை யார் பாப்பா? கனவு பண்ணலாம். அப்படியே அந்த வேலை சில்ல ரெண்டு பேர் வாங்கி அப்படியே ஜாலியா அடிச்சு நிக்கல். டிரைவிங்ல தண்ணி போடாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆம்பூர்ல போய் பாத்துக்கலாம். மச்சே, லாங் டிரைவ், சில் பியர், ராஜா சார் சாங், லைஃப் சான்ஸ். ஏய் நிறுத்தா, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் போ. ஏய் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் போ. ஏய் நிறுத்தா, பொண்ணு பொண்ணு இருக்கா? ஓடிடா, 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 ஓ
மெல்ல வாடா வாடன்ற அடிங்கற எஸ்கே போடா நான் என்ன விட்டுறேன் இல்ல இது விட்டு போடுங்க போடா ஏய் அம்மா உட்காரடா ஏய் போடா சார் தேங்க் யூ சார் இன்னும் விட்டு போனே தூக்கிட்டாங்க பத்திரமா கூட்டு சரி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சார் பை பை வர சார் தாத்தா அசால்ட்டா பொண்ணு தூக்குறானே வர வர பொண்ணுங்களை சேர்த்தியில தோட்டா உன்ன மாதிரி பசங்களை எல்லா பொண்ணுங்களும் உசார் பண்ணிட்டா நாங்களா என்ன பண்ணுறது தூக்கி தான் ஆகணும் டேய் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிட்டு இருக்க வர வர பொண்ணுங்களை வெளியே அனுப்புறக்கே பயமா இருக்கு நாடு எங்க போயிட்டு இருக்கேன் எக்ஸ்ட்ராரி பீசஸ் மாமா எக்ஸ்ட்ராரி இருக்குன்னு சொல்லும்போது ஏன்டா மாமான்னு சொல்ற ஒரு மாதிரியா இருக்குடா எக்ஸ்ட்ராரி பீசஸ் ஓகே அம்மா சுகனங்கடா ஐயோ அவ கண்ணல இந்த பொண்ணுக்கு மாட்ட கூடாது மிஸ் தலோபா நல்ல நல்ல ஓபனிங் சீக்கிர ரெடி பண்ணுங்கடா நம்ம மிஸ் தலோபா லோபா கேர்ள் மிஸ் தலோபா லோபா நம்ம மிஸ் தலோபா லோபா ஷி கால் மீ மிஸ்டர் பாம்பாஸ்டிக் சென்லி ஃபண்டாஸ்டிக் நானே பாத்துக்கறேன் கையடே கையடே நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே நார்மலா நீ பேசவே மாட்டேன் அதுக்கப்புறம் உனக்கு மட்டும் பொண்ணுங்களை பார்த்தோம் ப்ளீஸ் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்க இதையாச்சும் உஷார் பண்ணிக்கிறேன் ஏ உன் லைஃப் மேல உன்னை விட எனக்கு அக்கறை ஜாஸ்திரா வேற நல்ல பொண்ணா பாக்கலாம் மச்சான் எனக்கு பிடிச்சிருக்கே மச்சா ஐ லவ் ஹர் அவ இல்லாம என்னெல்லாம் வாழவே முடியாது ப்ளீஸ் தயவு செய்து ஹெல்ப் பண்ணு பண்ணி தொலைற மூணுல எந்த பொண்ணு மூணு எலும்பு துண்ட நாய் பாக்குற மாதிரி பாக்குறா சுமாரா இருக்கிறதே எப்படி பார்த்தனா ஓவரா சீன் காட்டுவாளுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பாரு அவ்வளோ ரிலாக்ஸ்லடா கொஞ்சம் கொஞ்சம் சரி பார்த்த வரைக்கும் போதும் அவ்வளோ கொஞ்ச நேரம் கண்டுக்காம இரு அப்புறம் உஷாராகும் சொல்றத செய்ட நான் மலகாலுன்ற ஃபீல் அவளுக்கு வந்தாதான் உனக்கு செட் ஆகும் ஏன்னா நீ எப்படி சரி பாரு அவ பார்க்குறப்ப அவ்வளோ தூரமாக தெல்லறையும் பாரு அப்படியே ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிட்டு உனக்கு பார்க்காத மாதிரி பார்ப்பா பாரு ஆமாம் மச்சி கண்டுக்காது ஓகே ரூம்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆமாம் நாளைக்கு வரதான் சாருக்கு போத்துற ஷால் அப்புறம் பொக்கே பேண்டு இதெல்லாம் சொல்லிட்டீங்களா சொல்லிட்டேனே வெள்ளூர்லேருந்து நாலு டிராக்டர் எடுத்திருந்தாங்களே அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் வெள்ளூர்லேருந்து டிராக்டர் ஏன்னா பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க எல்லா வேலையும் வந்தால் பார்த்தாருமா நாளைக்கு காலை துணிக்கிறார் வரதராஜன் ஒம்பதுலேருந்து பத்துறா சிறப்பாக நானே பார்த்துக்கேன் எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ் ஐ வில் பீ பேக் ஐ வில் பேக் இன் எ மினிட் ஓகே டேய் அவ கோச்சிட்டு போறா அதெல்லாம் இல்ல அவ பாத்ரூம் போயிட்டு மேக்கப் போட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இங்க தான் வருவா பாரு எப்பறா நன்றாக பார் என்னையா யார் என்று தெரியவில்லை என்கிட்ட வர என் மேல முடிஞ்சுதுரா விஷயம் அப்ப மேரிட் லைஃப் என்ஜாய் பண்ணு ஹே நைஸ் ஷர்ட் அவன் ஏன் ரேஞ்சில் மச்சே அவன் உனக்கு தான் லூஸ் பில்ல பயந்துட்டியா மாமா அந்த டிராக்டர்லாம் வந்துடும் ஐயோ
ஃபோன் எடுக்க மாட்டானுங்களே. ஸ்பெஷலி ஃபார் ஹர் பர்த்டே. உங்க யார்ட்ட நம்பர் வாங்குனானா சுகன்? இல்ல சும்மா சொல்லுங்க மா, நான் ஒன்னு நினைச்சுக்க மாட்டேன். டைம் இல்லமா, சீக்கிரம் சொல்லுங்க. ஆமா ஆமா. ஃபோனை கொடுங்க. டேய் சீக்கிரம்டா. பா மச்சான், நீ துபாயா வேலைய காட்டி. டேய் எவ்வளவு நேரம்டா பாத்ரூம்ல? டேய் நாங்கலாம் உங்கள மாதிரி கிடையாதுடா. நாங்க பாத்ரூம் போறக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆ நீ பஸ் மாட்டே. இப்படி ஆல்ஃபா பிரால கேர்ள் ஃபோன் வச்சிருந்தா நான் கூட அப்படி தான் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவேன். யார் யூஸ் பண்ண? மாமாடா. மாமா ஏன் யூஸ் பண்ணி செப் பண்ண? அவர் பிரில்லியண்டா. எனக்கு மூணு தடவை கூப்பிட்டாருன்னு அடுக்கல. அதான் ஓப்பனிங் வந்ததுல இந்த மாடல்ஸ், அதுல ஒரு ஃபோன் நம்பர்ல இருந்து இருக்கிறாரு. எஸ் ஒன்னா ஸ்ரீதேவி தானே? ஆமாண்டா, உனக்கு தான் மச்சம் வாங்கினேன், கொடுக்க மறந்துட்டேன். பாப்போம். எவ்வளவோ போச்சு, இதுவும் போச்சா? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆன் தி வே மாமா, டிராஃபிக் ஹெவியா இருக்கு. 10 நிமிஷம். டேய் சீக்கிரம் வாங்கடா, வரதராஜன் சார் வர டைம் ஆயிடுச்சு. பரசனால தான் லேட் ஆயிடுச்சு மாமா, நீ வாங்க சீக்கிரம். எனக்கு தெரியாம வைப்போ உங்ககிட்ட நம்பர் வாங்கனா. தேங்க் யூ மா. அப்ப நீ ஸ்ரீதேவி உஷார் பண்ணிட்டல்ல? ஏய் என்ன அப்படி பாக்குற? என்ன பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கேன், இவ்வளோ அழகாக பார்த்ததே இல்லை. நீங்கள் பெங்களூரா? இல்லையே. ஏ நான் சென்னை. இல்லை பொதுவாக அழகான பொண்ணுங்கனாலே பெங்களூர் தான் சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா ராய், அனுஷ்கா சர்மா, அதான் கேட்டேன். நான் சென்னை. நான் கொச்சி. உங்களை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் கொச்சின் தாங்க சொல்லுவாங்க. ஹவ் அபௌட் காஃபி? லஞ்ச் டைமுக்கு கோபியோவா? இங்கே இல்லை, ஊரில். யா ஷூர். பாய் சந்தியா. ஏய் என் பேர் சந்தியா இல்லை. ஸ்ரீதேவி. சாந்தி. ஸ்வேதா. நின்ன நம்பர் எത്ര? உங்களுக்கு மலையாள அறியோ? கொஞ்சம் கொஞ்சம். ஓ 98450 9677 11921. பை. அந்த பொண்ணு சரியில்லை மச்சே. என்னடா மச்சே, அந்த பொண்ணு சரியில்லை தானே? இனிமே பொண்ணு விஷயத்துல உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டேன்னு வை, என்ன செருப்பாளி ஆடுறா. கோச்சுக்காதடா, நம்ம கையில என்ன இருக்கு மச்சி? மச்சி பாத்தியா சிச்சுவேஷன் சாங்கடா. அப்புறம் பாரபட்சமே இல்லாம உஷார் பண்ற. டேய் எங்கடா போனீங்க? என்னடா டைம் ஆகுது இப்போ? எப்படி கேட்டாரா? காலையில இருந்து ஒண்ணு தான் கேட்டுட்டு இருக்காரு. எங்க இருக்காரு? உள்ள இன்டர்வியூல இருக்காரு. என்ன இன்டர்வியூ? நம் டிவி இன்டர்வியூ. நம் டிவியா? வணக்கம், என் பேரு சந்திரசேகர், நான் இந்த கம்பெனியோட எம்டி. வீட்டுல எல்லாரும் செல்லமா சந்திரன் கூப்பிடுவாங்க. மொத்தமா எவ்வளவு பிரான்சஸ் ரன் பண்றீங்க? ஹாய் கோபி. அது வந்து இப்போ சென்னை அப்புறம் மொத்தமா தமிழ்நாடுலாம் சேர்த்து ஒரு 15 பிரான்ச் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. வாவ், 15 பிரான்ச். நான் இருக்கறதே உங்களுக்கு தெரியல. உங்க கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வெல் வாண்ட் சுபு வா வா. நான் வர சார். கம்பெனியோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்ட இப்ப நம்ம கேட்கலாம். யா ஹலோ, ஐ அம் சுகன். எங்க கம்பெனியோட சக்சஸ்க்கு காரணம் எங்க வர்க்கர்ஸ் தான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பிக்கை. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நீங்க என்ன நம்பணும்? நான் உங்களை நம்பணும். அதாவது லவ் பண்ணுங்க, ஒர்க்க லவ் பண்ணுங்க. லவ் பண்ணி எந்த விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்? ஓகே தேங்க்யூ. இன்னும் சில நிமிடங்களில் திரு வரதராஜன் இங்கு வர இருக்கிறார். அடுத்த நேர்காணல் அவருடன். சீஃப் கேஸ் வந்தோட மொத்த ஜூமும் அவர் மேல இருக்கணும். ஓகே உங்க என்ன போறது? கோபி லுக் யூ சாரி ஃபோகஸ். போலீஸ் என்னடா துள்ளம? Hey Chandru, hey, you made it really grand, huh?
இவர் விஜயகிருஷ்ணங்க, வரதராஜனுடைய மருமகன். பினாமின்னு சொல்றாங்க. வரதராஜன் இடத்துக்கு வரணும்னு இவருக்கு சின்னதா ஆசை இருக்கு. ஹலோ, ஹவ் ஆர் யூ? வெல்கம் சார். இவ்வளோ பெரிய கட் அவுட்ல இருக்கியா? விஜயகிருஷ்ணா, மீட் சந்திரு. கங்கிராச்சுலேஷன்ஸ். எல்லாம் கவர் பண்ணலாம், வாங்க போலாம். தேங்க் யூ சார். மாத்திராதீங்க. டே, இந்த பேப்பர் வேணுமாடா? ஆச்சி, இதுக்கு நான் போறதுக்கு நல்லா இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுங்க, பாத்துறேன். ஆ, இப்போ கொண்டு வரேன். ஏய், ஒன் ஹவர்ல முடிடுவோம். க்வெஸ்சனர் இங்க தான வச்ச. பேப்பர் எங்க? இந்துவா தந்தியா? யோ, எங்க போச்சுனே தெரியல. என்ன கோபி இவ்வளவு பரபரப்பா? சுத்தம் சாப்பிட்டியா? எப்பா உன்னதான்ப்பா தேடிட்டு இருக்கேன். என்னையா டயர் கட்டில் தேடுற? அந்த கொஸ்டின் பேப்பர் கொடு. என்னையா நைட் அடிச்சதுன்னு தெரியலையா? என்ன கொஸ்டின் பேப்பர்? எப்பா, அது வரதராஜனுக்காக எழுதின கொஸ்டின் பேப்பர். அது கிடைக்கலன்னா அந்த பொண்ணுக்கு வேலை போயிடும். யோப்பா, எனக்கு ஒன்றும் புரியல, என்னையா கொஸ்டின் பேப்பர்? எப்பா, நீ நின்றுந்தியே அது டேபிள் பக்கத்தில் வச்சுது, நீ பார்த்தல்ல? என்ன கேக்குறாங்க. ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி பப்ளிக் கேள்விக்கிட்ட நல்லா இருக்கும்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல, ஸ்டாஃப் தான் சார். அது எங்களுக்கு தெரியுங்க. முதல்ல இன்டர்வியூ முடிட்டோம், கிளம்பு. இல்ல சார், சார் கிட்ட ஒரு நிமிஷம். கிளம்பு சார். சார் சார், சாரி சார், அவன் எப்பவுமே அப்படிதான் விளையாட்டா ஏதாவது கேட்டுட்டே இருப்பான். இல்லமா, வெளியில எல்லாம் சார பத்தி தப்பா பேசுறாங்க. கேள்வி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டு பேசுறதா சொல்றாங்க. உங்களை ரோல் மாடல் நினைக்கிறீங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கஷ்டமா இருக்கு சார். ரோல் மாடல், தட்ஸ் நைஸ் டு ஹியர். என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? 1959 கோயம்புத்தூர்ல ஒரு சாதாரண விவசாயி ராமசாமிக்கும் லட்சுமி அம்மாக்கும் ஆனா பிறந்தவர் சார் நீங்க. உங்க பாட்டனர் வரதராஜ முலையரோட பேர் தான் உங்களுக்கு வரதராஜன். பிரியங்கா, will you please excuse? போமா, ஒண்ணும் தெரியாமையே வந்துருங்க. கேமரா கையிலே கொடுத்துருங்க, மக்களுக்கு சொல்லு. 1959 கோயம்புத்தூர்ல ஒரு சாதாரண விவசாயியான ராமசாமிக்கும் லட்சுமி அம்மாக்கும் ஆனா பிறந்தவர் தான் நம்ம வரதராஜன் சார். இவங்க பாட்டனார் வரதராஜ முலையரோட பேர் தான் இவருக்கு வரதராஜன் வச்சாங்க. வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் மட்டும் ஏழ்மையிலே தான் வளர்ந்துருக்கு. ஏன்னா இவங்க அப்பா சுந்தர போராட்ட தியாகிகள் பசியால் வாடும்போது இவங்க சொத்தெல்லாம் வித்து வித்து குடிச்சிட்டாரு. ஆனா ஒரு நாளும் அவர் சொத்து போச்சுன்னு கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா நம்ம வரதராஜன் சார் தான் அவர் சொத்தான்னு நினைச்சார். அவர் தான் இன்று இளைஞர்களின் ரோல் மாடல், மிஸ்டர் வரதராஜன். 1972 தனியால அவர் சென்னைக்கு வந்தப்ப அவர் வேற யாரையும் நம்பி வரல. அவர் உழைப்பு மட்டும்தான் நம்பி வந்தார். சென்னையில் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கிறார். 1972 சென்னைக்கு வந்த வரதராஜன் ஒருபொழுதும் தனது பசிக்காக யாரிடமும் நின்றது கிடையாது. சாதாரண துணிக்கடையில் ஆரம்பித்து இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய தொழில் அதிபராக இருக்காருனா, அதுக்கு காரணம் அவருடைய உழைப்பு. இவரோட உழைப்பு தான். உங்களை மாதிரி வரணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஓ நோ நோ நோ, காலெல்லாம் வந்துகிட்டு. இந்தியாவிலேயே டாப் 10 பணக்காரர்களில் உங்கள் பேரும் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? எனக்கு இந்த நம்பர் 1, நம்பர் 2 இல்லை லாஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சார், ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் சொல்லுங்க. ரீசெண்டாக நடந்த குவாரி கொள்ளை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆ, யூ சி, யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம். ஆமாம், ஆனால் ப்ரூவ் பண்ணும், லீகலாக ப்ரூவ் பண்ணும். அந்த கிரானைட் கம்பெனிக்கு நான் ஓனரே கிடையாது. ஓ, இட் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் இன் மை நேம். அப்புறம் எப்படி? எனிஹவ், தேங்க் யூ. நைஸ் டாக்கிங். இட் வாஸ் எ வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. தேங்க் யூ சார்.
உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுகன் சார். I'm really surprised. எப்படி என்ன பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? எப்பலாம் டவுனா இருக்கோ அப்பலாம் உங்க புக்ஸ் தான் சார் படிப்பேன். அது படிச்ச உடனே ஒரு டானிக் குடிச்ச மாதிரி அப்படியே எனர்ஜி ஆயிரும் சார். அதான் அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. மாமா நம்ம கிளம்பலாமா? வெயிட், தம்பி மெட்ராஸ்ல எங்க இருக்கீங்க? கோடம்பாக்கம் தான் சார். எங்க ஸ்கூலு கூட நீங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க சார். தெரியா? ஆமா சார். பேசாத என்ன பத்தி ஏதாவது விஷயம் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். அந்த சுகரோட கிரெட்சிப்பை இன்னைக்கு கட் பண்ணிடு. ஓ மை காட், ஓ எல்லா புகழும் இறைவனுக்கே. ஓ மை காட், நானும் உங்ககிட்ட இதை தான் சொல்லணும்னு வந்தேன். சுகர் ஒன்று கரெக்டான சாய்ஸ் நீ சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால நீ என்னை பற்றி எதுவும் நல்லதாக சொல்லாத. உன்னை பற்றி சொல்கிறதுக்கு நல்லது என்ன இருக்குது? அதுதான் சொல்லாதான்னு சொல்கிறேன். அவங்க பேசிட்டு இருந்தது நானும் கேட்டேன். நான் ஏதோ அவங்களை பப்ளிக்கில் அசிங்கப்படுத்திட்டு தான் சொல்கிறாங்க. ஏன் சென்னையில் அவங்க அசிங்கப்படுத்தலையா? அப்புறம் இருந்தாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கேனே. ஏன் லவ்? ஓ ட்ரூ லவ். ஓஹோ, அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. பேச ட்ரை பண்ணாத மச்சே, செட் ஆகாது. ஐயோ ரியாக்ஷன் மாறுது. பிரியங்கா சுகலா வந்து சுகன். யா பேபி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமே. நான் உனக்கு இப்போ சுகன் பத்தி ப்ரூவ் பண்றேன். உன்னை பார்த்ததுல இருந்து என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. அப்படி என்னதான் பண்ண, என்ன ஒரே மேஜிக் மாதிரி இருக்கு. ஐ லவ் யூடா. நீ என்னதான் லவ் பண்ணாலும் நான் உன்ன லவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒளிஞ்சிருந்து இசையே நில்லடி, உனக்காய் தீட்டிய வரியோ நானடி. கேட்காத பாடலாவும் கை கோர்க்கவா, கசப்பை நீக்கியே காற்றில் தித்தி போவா.
அந்த கடவுளை விட மிக உயர்ந்தவள் அவள் செய்த தவறினை உணர்ந்திடும் காதலின் நிலையினை குறிப்பிடும் உணர்ந்திடவள் ஹீரோஸ்லாம் ஹீரோயின்ஸ் ஒரே பாட்டில் கரெக்ட் பண்ணுறாங்களோ என்ன கொடுமை சார். இன்னும் எவ்வளோ வருஷம்டா இதே டைலாக் பேசிட்டு இருக்க போறேன். நீ மேலே இந்த டைலாக் பேசுறது தெரிஞ்சது போ. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஓகே 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 ஓகே. நீயும் என் கூடவே வந்துடு ப்ளீஸ்டா. எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. இப்போ தான் ஓப்பனிங் முடிஞ்சிருக்கு, இன்னும் குட்டி குட்டி வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு குடு குடு உங்கள்கிட்ட ஓடி வந்து. ஓகே எவ்வளோ நாளாச்சு. உன்னை எம்பி கூப்பிடுறேன் பார்க்குறல்ல பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறேன். எது முக்கியமான வேலையா சீக்கிரம் போ, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. பை 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 பை. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம் அம்மா. நைட் டின்னர் பார்ட்டி எங்கே? உங்கள் வீட்டில் தானே? கண்டிப்பாக வந்துடுறேன். ஆ ஆ சந்த்ரு, அப்புறம் என்னை இன்டர்வியூ பண்ணான ஒரு பையன், அவன் பேர் என்ன? சுகன். அவனையும் கண்டிப்பாக ஈவினிங் பார்ட்டிக்கு வர சொல்லுங்கள். வெரி ஸ்மார்ட் பாய். ஓகே ஐ சீ இந்த ஈவினிங். இந்த சுகன் துருத்துருன்னு இருக்கான்ல, சம் ஹவ் ஐ லைக் ஹிம். I'm getting an idea. ரோஹிணிக்கு அவனை பேசி முடிக்கலான்னு நினைக்கிறேன். What? What? ஒரே மீட்டிங்கில் அவனை பற்றி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவனை போய் வீட்டு மருமையு சொல்கிறீங்க? பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க மாமா? விஜய், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் தான் பண்ணுறேன், ஒப்பீனியன் கேட்கல. ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சா நீ என் பக்கத்தை உட்காந்து சாப்பிட முடியாது மாமா. நான் என்ன சொல்ல, நீ என் தங்கச்சி பையன்றதுனாலையும் என் மருமகன்றதுனாலையும் என் பிரச்சனை விஷயத்துலாம் தலையிடலாம் உரிமை எடுத்துக்கலாம் அர்த்தம் கிடையாது மாமா. Better know your limits. I'm done. இந்த ஆளுக்கு வ்யவஸ்தே இல்லை, கண்டவெல்லாம் வீட்டு மருமையு சொல்கிறான். என் கைக்கு பவர் வரட்டும், என் லிமிட் என்னன்னு காட்டுறேன். ஏன் இப்போ டென்ஷன் ஆற? அவரை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, எப்போ இந்த மாதிரி தான் எதாவது சொல்லிகிட்டே இருப்பார். அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காது. நம்மளை மீறி எதாவது நடக்குமா என்ன? விடு, சென்னைக்கு போகலாம். நான் கார்கிட்ட இருக்கேன், நீ போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வா. இந்த ஆள் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு. என்ன சுகனது, நீ சொன்னதால தான் நான் சாமுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். இப்போ என்னன்னா, எங்கள் அப்பா கூட சரியில்லை, எங்கள் ஆயா கூட சரியில்லை, லீவ் கேட்டுட்டு இருக்கான் சார். நான் ஒன்று பண்ணுறேன் சார், காலைல வந்தோன்னே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். ஓகே. இல்லைம்மா, நானே இருந்து பார்த்துக்கிறேன். இல்லை சரியாக வராது, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்ப. இல்லைம்மா, அக்கா உங்களை சீக்கிரம். நானே கிளம்புறேன். மாமா நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டாம், கம்பெனி வண்டியில் போயிருங்க, வண்டி நான் எடுத்து வந்துடுறேன். சரி பார்த்து வாங்க. வர சார். ஆ சுகன், அனுப்பிச்சிடும். பெரியவங்க சகவாசம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். சொல்லு. Cheers.
என்ன கை காலியா இருக்கு? Where's your drinks? குடிக்கிறது இல்ல சார். What? இல்ல சார், நாளைக்கு எல்லாம் வேலை இருக்கு. அப்ப எனக்கு வேலை இல்லையா? இவருக்கு வேலை இல்லையா? இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன வேலை விட்டு இல்லாம இருக்காங்களா? Hey Chandru, your boys are insulting me. நம்ம பாட்டி வந்து குடிக்காம இருக்காங்க. நான் சொல்றேன், நான் சொல்றேன். Hey, come on, enjoy. உங்களுக்கே தெரியும் நாளைக்கு. Hey, no, no, no. இதுக்கு மேல பேசாத. Hey guards, சார், இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்க ரெண்டு பேரும் ফুল பாட்டில் முடிக்கலனா சுட்டு தள்ளுங்க. எஸ் சார், இவன் தண்ணி அடிச்சு அவங்களை கொன்றுவான். What? இல்ல இல்ல, பேசியே கொன்றுவான். ரொம்ப முகப்படுவான். Hey, make two strong drinks. Very strong. Well, கேக்கணும்னு இருந்தேன். ஏன் நம்ம விஜய் கிருஷ்ணா சார் வரல பார்ட்டிக்கு? நாளைக்கு ஒரு பெரிய டீல் சைன் பண்றோம். Excellent. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்காரு. Poor guy stuck with that. ஓகேடா, நீ சிரிச்ச அளவுக்கு நம்ம ஓகே இல்ல. இப்ப பாக்க நல்லா தான் இருக்கு. போலாம். இவர் தான் ஜெய்காந்த், டைரக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். டேட் ஃப்ரீயா இருந்ததுனால நம்ம படத்துல கெஸ்ட் ரோல் பண்றாரு. அண்ணா, ஏதோ பிரியாணி குஸ்கா ஏதாவது அண்ணா, பிரியாணி இருக்கானே? பிரியாணி இல்லம்மா, இட்லி தோசை பரோட்டா தான் இருக்கு. சூப்பர் சூப்பர், சுடு சுடு இட்லி தோசை, கமர் சாப்பிடலாம். வேறக்கனே பிரியாணி கிடைக்கும்? இப்ப பிரியாணி எங்க கிடைக்காதுமா, வேணா இட்லி சாப்பிட்டு போ. சூட பார்சல் ஏதாவது. ஆம்பூர்ல பிரியாணி கிடைக்காம எப்படி? கண்டிப்பா ஒரு கடை திறந்துருக்கும். பிரியாணியே தான் வேணுமா? இந்த தோசை இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. எது ஒரு நாள்? ஏய், 11th ஸ்டாண்டர்ட்ல நான் மெயின் டிஷ்ஷா பிரியாணி சாப்பிடும்போது முத முதல்ல சைட் டிஷ்ஷா சரக்கு வாங்கி கொடுத்தீங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்பெல்லாம் சைட் டிஷ்ஷா சரக்கு அடிக்கிறனோ அப்பெல்லாம் மெயின் டிஷ்ஷா பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். உனக்காகலாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. எனக்கு பிரியாணி வேணும். டாட் எப்போதான் இந்த மாதிரி காரில் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோமோ. சே, டைம் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அதுக்கு நீ ஆசைப்படலாம், பேர் ஆசைப்படக்கூடாது. மச்சி, கட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவன் அவன் பீஸில் அவன் பேர் எழுதியிருக்கணும். பார்த்தால உனக்குன்னு ஒரு பீஸ் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ஏன் பீஸுக்கு ஆசைப்பட்றேன்? மச்சே,
தாடா நீ சாப்பு. எனக்கு எது பிசுவானா? மச்சே அங்கே பாரு. டேய் லெஃப்ட் எடுத்தா சென்னை, எனக்கு என்னமோ பிரச்சனை தோணுது. என்ன உயிரா போயிருப்பது மச்சி? என்ன நடந்தாலும் நான் இருக்கேன்டா. எல்லாம் ஒரு ஜாலிக்கு தானே, நான் நினைக்காவ போறேன். உனக்கா தான் மச்சி. ஓகே என்னங்க ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்னு தெரியல சார். வண்டி ரன்னிங் ஆஃப் ஆயிடுச்சு. ஹோட்டலில் ட்ராப் பண்ண முடியுமா? நீங்கள் மட்டுமா? மேடமும் மட்டும். அண்ணா கார் ரெடி பண்ணி ஹோட்டலுக்கு வந்துருங்க. ஹாய். ஒரு சின்ன ஹெல்ப், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ். என்ன ஹோட்டலில் ட்ராப் பண்ண முடியுமா? சென்னை போகணும். 2 கிலோமீட்டர்ஸ் என்னடா? ப்ளீஸ் பார்த்தா பாவமாக இருக்கு, நம்மளே விட்டலாமே. ப்ளீஸ் ஓகே வாங்க போகலாம். தேங்க் யூ ஸோ மச் பீம். அவ்வளோதான், பின்னாடி உட்காரு. சீ மீ இன் ஆக்ஷன். Thank you so much. It's okay. நீங்க வரலனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். அப்படி விட்டுருவோமா? Thank you. கடவுளே, நீங்க ரொம்ப நல்லா கார் ஓட்டுறீங்க. ஃபாரின் கார் வச்சிருக்கீங்களா? கிடைச்சா ஓட்டலாம், ஆனால் கொஞ்சம் ஹை மெயின்டெனன்ஸ். இல்லை மெயின்டெயினியம் பண்ணோம், சும்மா ஆசைக்கு ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கலாமே. நீங்கள் லோக்கல் கார் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, ஆனால் ரொம்ப நாளாக ஒரு நல்ல லோக்கல் காரில் ட்ராவல் பண்ணோன்னு ஆசை. எனக்கு இந்த காரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஓட்டி பார்க்குறீங்களா? நீங்கள் ரெண்டு பேரும் காரை பற்றி தானே பேசிட்டு இருக்கீங்க? இல்லை ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். உங்களுக்கு என்ன கார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து இந்த காண்டஸால வந்து. அவனுக்கு எந்த காரை பிடிச்சா என்னங்க, அந்த காரையும் நான் தான் ஓட்டுவேன். அவனுக்கு வண்டி ஓட்டது. சத்தியமா சொல்லுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் காரை பற்றி தான் பேசுறீங்கன்னு? We're here. Yeah.
You know, you two are so much fun. The pleasure is ours. Thank you. Sure. So, bye. Bye. Sorry. Thank you. Thank you. So, I'll tell you what. உங்களுக்கு work எதுவும் இல்லனா, why don't you come up for coffee? கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் வரேன். இல்லங்க, சென்னை போறோம். It's okay. Come on, Sugan. யாரும் இல்ல, நான் மட்டும் தான். We'll have Tennessee whiskey. It'll be so much fun. நான் வரேன். சீரியஸா பரவாயில்ல. நீங்க கேட்டது லேட் ஆயிடுச்சு. What's wrong with you? Let's it. இப்ப மட்டும் வருவீங்களே? ஒண்ணும் வரா. கிளம்புங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். கார பார்க் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இப்ப வண்டி பார்க் பண்றாடே. மச்சி மச்சி, போன உடனே ஆரம்பிச்சிடணும். பாட்டெல்லாம் பாடி டைம் வேஸ்ட் பண்ணாத. அடா பாவி, இந்த பாட்டுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்க. அப்படிதானே? Mississippi nadi idu Venice kattil nadakkudu Pacific Pacific kalapadu padikayil poraadudu nanda unai vechumbadi nadakattu kuchipudi solai kodi thodai pudi sukkathin machupadi hey nee ottu podi na onna oduka poran nee pattu kodi na உன்ன சுருட்ட போறேன் உன்ன கோடி சமங்கோடி லால் கோடி கார கோடி மன்னார் கோடி அரி கோடி அந்த கோடி அல்ல அல்ல இந்த கோடி அடிக்கடி ஊத்தி கோடி பண்ணலடா
எந்த நேரம் எந்த ஓரம் கிக்கு உனக்கு ஏறும் கட்டிக்கூடு கண்மணியே அங்க கிழிந்தாளு என்ன போல நொள்ளு நீயும் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் மிச்சம் மீதி வச்சு போட்டு போடா நன்றி சொல்வேன் நானும் நண்பேண்டா மச்சான் நீதா மெச்சூராகவில்லை மொத்தத்தையும் நான் தான் திம்பேண்டா கூடாதடா போட்டி தாங்காதடா பியூட்டி பொன்மேனியை பாட்டி பண்ணாதடா லூட்டி ரெண்டு பேரும் ஒட்டி வந்த மாற்றான் போல் ரசிப்பதா நீ டார்ட்டி வுமன் பித்தம் தனிக்கும் லெமன் நீ டார்ட்டி பிக்சர் நான் டெலி குடிக்கும் மிக்சர் அப்புறம் எங்க வந்தாரியா நம்மள மாதிரிய பாடா பாரு 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 அது அப்ப சொன்னல வந்தோடனே வேலையை முடிச்சிட்டு ஊருக்கு போயிடலான்னு பாட்டெல்லாம் பாடக்கூடாது இப்ப அவர் வந்து பாடுவாரு அப்புறம் எஸ்பி வந்து பாடுவாரு அப்புறம் மனோ வந்து பாடுவாரு இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொரு வருஷம் வந்து பாடிட்டு தான் நம்ம இப்ப வேலையை முடிச்சு சென்னை போறது சென்னை எவ்வளவு பெரிய நல்ல ஊரு தெரியுமா அந்த ஊர்ல அவ்வளவு பெரிய பீச் இருக்கு தெரியுமா அந்த பீச் எல்லாம் அப்படியே மண்ணு மண்ணா இருக்கும் தெரியுமா எனக்கு பரசோ ஏய் வரலன்னா விட்டுறா வீட்டுக்கு போய் போய்க்கலாம் Riyaz Ahmed from the Central Bureau of Investigation, Delhi. சொல்லுங்க. மிஸ்டர் வரதராஜன் கிரானைட் கேஸ் விஷயமா இன்குயர் பண்ணோம். கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? ஊர்ல இல்லையா அவரு? ஓ. எப்போ வருவாரு? 2 days ஆகும். அர்ஜென்ட்டா பேசணும். ஃபோன் பண்றீங்களா? Hi, I am Sampat, Assistant Commissioner of Police and also a family friend of Vijay and Mr. Varadarajan. ஓ, ஓகே. நேத்தி ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா ஆம்பூர் போனாரு. இன்னைக்கு காலையில இருந்து அவரோட செல்போன் ரீச் இல்ல. அவர்கிட்ட எந்த தகவலும் இல்லை. இன் ஃபேக்ட் வி ஆர் வரிட். எக்ஸ்கியூஸ் மீ. ஆ சொல்லுங்க தினகர். சார், வரதராஜனுடைய கார் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க ஒரு ரிசார்ட்ல நிக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு சார். ரிசார்ட்ல அங்க தான் போயிட்டு இருக்கேன் சார். ஓகே, நீங்க அங்க போங்க, நான் உடனே அங்க வந்துடுறேன். ஓகே, தேங்க் யூ சார். என்னாச்சு? நம்ம வண்டியை கிருஷ்ணகிரி ரிசார்ட் கிட்ட. எனக்கு ஒன்னு புரியல, மிஸ்டர் வரதராஜன் மிஸ்ஸிங்கா?
யா ஜஸ்ட் அ செகண்ட் ஹா போ ஹா இப்போ நீ போய் நான் கர்ட் பண்ணு நான் அங்க போய் பாத்துக்கறேன் நான் அந்த கப்பு போன்ல நீங்க என்ன பதில் சொல்லணும் சொல்லி பதா கர்க்கே ஃபோன் லகா தேதா ஐ வில் கீப் யூ இன்ஃபார்ம்ட் வாட் எவர் ஹேப்பன் ஓகே யூ கேரி ஆன் ஹியர் ஹா மிஸ்டர் சம்பத் கிரானைட் கான்ட்ரோவர்சி மிஸ்டர் வரதராஜன் மிஸ்ஸிங் யூஷுவலா ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருப்பாங்க ஐ அம் ஜஸ்ட் கிட்டிங் ஐ டேக் அலாங் வித் யூ ஆம்பூர் தானே லெட்ஸ் கோ எனி ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் தேங்க் யூ லெட்ஸ் கோ நேற்று யார் நைட் டியூட்டில் இருந்தது ரெண்டு பேரும் பகல் டியூட்டி ஆமாம் சார் யார் யார் பேரில் ரூமை புக் பண்ணியிருந்தாங்க எத்தனை பேர் தங்கியிருந்தாங்க எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் சிசிடிவி ரூம் இருக்கலாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் பரசோ டேய் இருக்கீங்களாடா பரசுராம் டேய் எந்திரா போலாம் டேய் பரசோ டேய் டேய் எந்திரா டேய் டேய் பரசோ டேய் ஒரு குடிலே டேய் பரசோ மச்சா டேய் டேய் இனிமே சத்தியமா குடி கூடாதரா என்னாச்சு மச்சான் கட்டிலாம் பிடிக்கிறேன் தலையெல்லாம் சுத்துது என்ன கண்ணெல்லாம் இருக்கு தொடராத இருந்தா மூஞ்சாலம் போயிட்டு வந்துடுறேன் எங்கதான் மச்சான் அந்த ஃபிகர் காணோம் அப்போ எல்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ மப்பு ஆனதே இல்லை என்ன அடி இதை படித்தான் என்ன ஒரே ரத்த கரையாக இருக்கு ஏய் என்ன ஒரே ரத்தமாக இருக்கு என்ன நடக்குது பாத்ரூம்ல கண்ணு இங்க ஒரே ஓ சட்டையில் ஒரே கரை என்ன நடக்குது மாயா இங்க தெரியலடா மாயா கதை ஆயிருச்சா ஹலோ ஆஃபீஸர் டேய் நில்ரா சார் இவன் தான் சார் என்ன சார் மச்சி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்டா எல்லாம் ஒரு ஜாலிக்கு தானே இதில் யாரா சுகன என்னடா திருதிருன்னு முடிக்கிறீங்க நான் தான் சார் எத்தனை பேர் ராசி செஞ்சீங்க எது சார் எத்தனை பேர் ராசி செஞ்சீங்கன்னா சார் நாங்கள் ரெண்டு பேர் தான் சார் ஆனால் நான் எதுவுமே பண்ணல சார் எதுவுமே பண்ணலை பெங்கடா அவரு அவர் இல்லை சார் அவ என்னதே அவளா என்ன வரதராஜன் பொம்பளை வேஷம் போட்டு வந்தாரா அவர்லாம் இங்கே வரல சார் மயங்கர அந்த புனதாசிரங்களை கூப்பிட்டு வந்துச்சு அப்ப வரதராஜா எங்கடா தெரியாது சார் தெரியாது எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது சார் சத்தியமா உண்மைதான் சார் சொல்றேன் ரூம் ஓம் பேர்ல புக் ஆயிருக்கு வரதராஜனை கூட்டு போனது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு ஆனா எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது அடி வரீங்க அவன் உண்மைதான் சார் சொல்றான் என்னடா உண்மை சார் நீங்க சம்பத் சார் ஃபோன் பண்ணி ரெண்டு அக்யூஸ்ட் இங்க மாட்டி இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க நான் இவங்களை விசாரிச்சுக்கிறேன் சொல்லுங்க தினகர் ரிசார்ட்ல தான் இருக்கீங்களா ஐயா ரிசார்ட்ல தான் இருக்கேன் என்னாச்சு ஆமாம் நேற்று ரைட்டு வரதராஜன் ரூமுக்கு வந்துட்டு போயிருக்காருங்க ரூம் புக் பண்ணியிருக்காரா இல்லைங்க ரூம் சுகன்ற பேரில் புக் ஆகிருக்கீங்க எதுக்கு வந்தாருந்து தெரில அதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு அக்யூஸ்ட் மாட்டியிருக்காங்க அதில் ஒருத்தன் பேர் சுகன் இன்னொருத்த பேர் பரசுங்க சுகன்ற வரதராஜனை கூட்டு போனது சிசிடிவி கேட்டால் தெரியல என்ன விளாட்றீங்களா யார் மிஸ்ஸிங் தெரியல வரதராஜன் என்ன பிரச்சனை
ரூம் ஓம்பேர்ல புக்கா இருக்கு. வரதராஜன கூட்டி போனது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னடா ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? சொல்றா. இல்ல சார் சார். தலைய சார். அடிங்க சார். அடிங்க. இந்த சார் சொல்றா சார். தன வர்ச சர்வீஸ்ல எந்த ஆபீசர் என்னைய பார்த்து இந்த கேள்வி கேட்டதுலடா? ராஸ்கல். வர ரெண்டு பேரும் சுத்த போட்டு. பிரேடா நம்ம ரூமுக்கு போனோம் இல்ல அவதான கூட்டி வந்தா எங்கடா அவ தெரியல எல்லாம் செட்டப் மச்சான் நம்ம பேர்ல ரூம் புக் பண்ணிருக்கே நம்மள கூட்டி வந்த மாயா வேற காணோம் இதுல வரதராஜன் நான் தூக்கிட்டு போறேன் வரதராஜுக்கு நமக்கு என்னடா சம்பந்தம் அந்தல காரணம் நம்மள பிடிச்சு ஓட்டிட்டு இருக்கானுங்க இல்லடா இதோ நடக்குது மச்சான் அவளோ குளமான போலீஸ் பாத்துக்கடா நீ இல்ல அவன் போலீஸ் இல்லடா எல்லாம் செட்டப் எல்லாம் என்னால தேவடா இருக்கு தேவலாம போலீஸ்லாம் வர அடிச்சிட போலீஸ்லாம் நம்ம நண்பர்கள் எங்க அப்பா சொல்லிருக்காரு தெரியுமா என்னடா இது ஆ டைம் மாதிரி இருக்கு யார் யார் அது டி மச்சான் வரதராஜன்டா அவர் என்ன பண்றாருங்க டேய் ரத்தம்டா சார் சார் டி மச்சான் செத்துறாரா கொட்டி அவரே நீ நாய்டா உள்ள வா
கார்க்கி புடிச்சு போச்சு. இப்படி பண்ணி சும்மா இரு, தண்ணி அடிச்சு குறை விடுறா. ஐயோ ராபடா ராபடா இந்தால புறா இங்க எல்லாம் என்ன போலீஸ் அடிச்சு போட்டு சமைச்சிட்டானுங்க சார். என்ன நடந்தது? பிளான் பண்ணி கடத்துற மாதிரி இருக்கு சார். ஏன்னா வரதராஜ் இங்கே தங்கினதே கிடையாது சார். அவருக்கு தனி கெஸ்ட் ஹவுஸ் தெரியும் சார். அவர் இங்கே வர வச்சிருக்காங்க சார். என்ன நடந்தது, எப்படி வந்தார், எதுவுமே யாருக்கும் தெரியல சார். சுகன்ற பேர்லாம் ரூம் புக் பண்ணியிருக்காங்க. நைட்டு பூரா சரக்கு அடிச்சிருக்காங்க சார். வரதராஜனுக்கு அந்த ரெண்டு பசங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரகிள் நடந்துருக்கு. அங்கங்கே ரூமில் ரத்தக்கரை புல்லட் மார்க்கும் இருக்குது சார். எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா லேபுக்கு அனுப்பிடலாம் சார். Wait a minute. எனக்கு ஒரு சின்ன டவுட். அதுல ஒருத்த மட்டும் ஏன் திரும்பி வரணும்? ஒருத்தம் போதையில் எங்கே இருந்துட்டான் சார். அவனை காப்பாத்த வந்தவன் எங்களை அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிட்டான் சார். வேற எதுவும் டீடைல் தெரிஞ்சுதா? ஒருத்தன் பேர் சுகன், ஒருத்தன் பேர் பரசு சார். ரெண்டு பேருமே சென்னை சார். ஆம்பூர் டிராக்டர் ஷோரூம் ஓப்பனிங்க்கு ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க சார். டிராக்டர் ஷோரூம்னா ஆம்பூர் வாசவி டிராக்டர் ஷோரூமா? எஸ் சார். சார், ரெண்டு பேர்ல ஒருத்தன் ராத்திரி வரதராஜனை கூட்டிட்டு போனது சிசிடிவியில ரெக்கார்ட் ஆயிருக்கு. சிசிடிவி ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு சார். ஏய், ஃப்ரீஸ் பண்ணு. கேமரா ஒன்று ரிவைண்ட் பண்ணு. ஆ, இங்கே ஃப்ரீஸ் பண்ணு சார். ஐ நோ திஸ் காய். இவன் இந்த ஷோரூம் ஆள் தான். இவங்க ஷோரூம் ஓப்பனிங் தான் வரதராஜன் சார் வந்தார். ஆர் யூ ஷூர்? வெரி ஷூர் அபவுட் இட். வெல், ஓகே, இந்த வீடியோ ஃபுட்டேஜோட காப்பி அண்ட் ஆர்கனைஸ். ஓகே சார். சார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நேற்று இவன் தான் வரதராஜன் சார் இன்டர்வியூ பண்ணான். அவரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அவன் தெரிஞ்சு வச்சுருந்தான். அவர் கூட அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தேன். இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்கள். பசங்க பற்றி ஷோரூமில் விசாரிங்க. ஓகே. மொத்தம் ஆம்பூரியும் செக்யூரிட்டி டைட் பண்ண சொல்லுங்கள். அவங்களோட கார் அண்ட் மொபைல் ட்ராப் பண்ண சொல்லுங்கள். ஷியூர் சார். ரெண்டு பேரும் இங்கேயும் தப்பிச்சிடக்கூடாது. ஆ, எஸ் சார். ஓகே, ரைட். எக்ஸ்கியூஸ் மீ. ஹே ரியாஸ், எப்படி இருக்க? என்ன, டெல்லியா? நான் ஆம்பூரில் இருக்கேன். ஆம்பூரா? ஆமாம். கேஸ் விஷயமா வந்தேன். இந்த வரதராஜன் இல்லை, அவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்கிற? மேட்டர் கொஞ்சம் சீரியஸாக தான் மச்சிருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லு. இந்த கிட்னாப் பண்ண ரெண்டு பசங்க போலீஸ் கிட்ட மாட்டாங்க. ஆனால் அடிச்சு தப்பிச்சிட்டாங்க. அவங்க மொத்த டீட்டெயில்ஸ் நான் உனக்கு அனுப்புகிறேன். விசாரிச்சுட்டு எனக்கு சொல்லு. ஓகேடா. ஆமாம், நீ எப்படி அங்க? இந்த கிரானைட் விஷயமா வரதராஜன் அரெஸ்ட் பண்ண வந்தேன். இப்போ பார்த்தா மேட்டர் கொஞ்சம் வேறு மாதிரி. விசாரிச்சுட்டு எனக்கு ஃபோன். இல்லை, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகேடா. என்னாச்சு? பிரியாணி கடைக்கு போனோம். பொண்ணு வந்துச்சு. ஃபாலோ பண்ணும். அவ கூப்பிட்டான். அதுக்கப்புறம் சரக்கு அடிச்சா சாங். யாரோ கதவை தட்டினாங்க. வரதராஜன் வந்தார். ஆ, வரதராஜன் வந்தார். அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ள போன. மறுபடியும் சரக்கு. அதேதான், அதுக்கப்புறம் இருமாச்சி. என்னாச்சு? பிரியாணி கடைக்கு போனோம், பொண்ணு வந்துச்சு. இங்க அடிபட்டிருக்கோம். இங்கதான் மிடில் லேப்ல கிட்ட இருக்கு. டேய், 10 நிமிஷம் சொல்லிட்டு ஹாஃப் ஹவர் நடுவுல கொஞ்சம் பார்த்துக்கற மாதிரி சொன்னதே இல்ல சொல்லிட்டு இருக்க. ஓகே ஓகே ஓகே. மச்சி, ஒருவேளை மப்ல அந்த பொண்ணுக்காக வரதராஜனே நீ குண்டியோ. உஷாரா இருக்க என்னடா போன். உஷாரா ஆச்சுனா நான் என்ன குள்ள போறேன்? இல்ல 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 இல்ல. ஒருவேளை நான் கொண்டனோ. நானும் எவ்வளவு நாள் தான் காமெடி நாவே நடிக்கிறேன். கேம் ஓவர். இருக்கலாம். இல்லடா, நீ இல்ல, நானும் இல்ல. நாமளா ரூம் புக் பண்ணோம். இல்லையே, அந்த பொண்ணு தான கொண்டு வரணும். என்னமே உன்ன மாதிரி வயசான ஆளுகிட்ட இருக்க முடியாது. பை பேபி. டேய் மச்சி, சாம் போன்ல. டேய் மச்சான், ஐடியா ஸ்டார். அவன்ட்ட கேளுடா, சம் ஐடியா கொடு. ஹலோ. ஹாய்டா, நான் ஆம்பூர் வந்துட்டேன். சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். யார்கிட்ட கொடுக்குறது? யோ, எம்டி எங்கயா? சரக்கெல்லாம் விடு. அப்போ ஒரு முக்கியமான விஷயம். டேய், இதோட என்னடா பெரிய முக்கியமான விஷயம்? யோ ஒரு நிமிஷம். எம்டி இல்ல. ஏய், சொல்றேன்.
இப்போ உங்கட்ட ஒரு பாடி கிடைச்சதுன்னு வை. என்ன பண்ணுவ? எது பாடியா? அது லேடிஸ் ஐட்டம்டா. அத வச்சு நான் என்ன பண்றது? ஃபங்க்ஷனுக்கு வந்த மாடல்ஸ் கிட்ட திரணீங்களா? சும்மா தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? டேய், டெட் பாடிடா. டெட் பாடியா? யார் டேய்? கேள்விலாம் கேக்காத. என்ன பண்ணனும் முடிச்சு. ஏதாவது மலை மேல இருந்து ஊட்டி விட்டுருங்க. அப்பதான் அது தற்கொலை ஆட்டம் தெரியும். உங்க மேல எந்த சந்தேகமும் வராது. ஐடியா எப்படி? சூப்பர் சூப்பர் ஐடியாடா. எனி டவுட் கால் மீ பை. சுகன் உன் ஃப்ரெண்டா? க்ளோஸ் ஃப்ரெண்ட். வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனி ப்ராப்ளம்? வரதராஜன் செத்து போயிட்டாருங்கிறது நம்மள தவிர அவர் யாருக்கும் தெரியாது. ஆமா. அந்த பாடி தான் மலை மேல தூக்கி போட்டேன் வச்சுக்கோ. பாக்குறவங்க தற்கொலை நினைச்சுக்கிட்டு என்ன சொல்ற? எல்லாம் ஓகே ஆயிடும் இல்ல? ஆகணும்டா. இது பாரு, பஸ் சாம்சன் அப்படி செஞ்சிரும். அதுக்கப்புறம் யார் வந்து என்ன கேட்டாலும் வரதராஜன் வந்தாரு ஆனா எங்க போறாரு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுவோம். போலீஸ் கேட்டாலும் அதான் சொல்லுவோம். புரியுதா? புரியுது. ஆனா மலை மேல வந்து பாடி தூக்கி போடும் போது யாராவது வந்து பாத்துட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா? மச்சி, ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ டு. இப்ப என்னடா பண்றது தெரியலையே. பசம் பதச்சிடலாமா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழி தோண்டி பாடியை உள்ள போட்டு புதைச்சி போலீஸ்லாம் மோப்ப நாயோட வந்து புதைச்சி எடுத்த மோப்பம் முடிச்சு பாடியை உள்ளேந்து தோண்டி நம்ம வீட்டை மோப்பம் முடிச்சு போலீஸ் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டா? சாரிக்கா மாமா அக்கா. அப்போ பேசாம பாடியை எரிச்சிடலாமா? எரிச்சிட்டா மட்டும் அங்க இருக்கிற எலும்ப வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்ல வரதராஜன் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் தூக்குதான். நான் இன்னும் கண்ணி கூட கழியில சார். எல்லாமே இவன்தான். அப்ப என்னதான் பண்றது? பேசாம சரண்டாயிடலாம்டா. டேய், நம்ம எப்படி யோசிச்சாலும் தூக்கு கன்ஃபார்ம்னு தெரியுது. எங்க அக்கா கல்யாணம். மச்சி கவலைப்படாத, நான் இருக்கேன். முதல்ல சாம்சன் படி ஃபர்ஸ்ட் ஐடியா மலையில இருந்து தூக்கி போடுறது. ஐயோ போலீஸ் போலீஸ் ஐயோ சார், எனக்கு விழுந்த சமயத்துல சார் யாரும் எனக்கு தெரியாது சார். இந்த கொலைக்காரன் சமயத்துல சார். டேய், அது ஆம்புலன்ஸ்ரா. வா ஆம்புலன்ஸ். அடே புடிக்கடா கை. இந்த கொலைக்காரன் மட்டும் கையில கட்டிட்டோம். வாவனே பிச்சி வன சீனு கூப்பறடா. போலீஸ் நம்பர டாப் பண்ண சொல்லிருக்காங்க. ராவண்ட கொடுத்துறாங்க டாப் பண்றதுக்கு. டேய், என்னடா சொல்ற? என்ன? டேய், போலீஸ் போலீஸ் போலீஸ். டேய் மச்சான், மாட்டிச்சுடா. ஐயோ இதல ஐயே, நீ என்ன பண்ணி வந்து நான் வரேன் சொல்றடா. டேய் மழக்கப்படுத்த
வெடிக்க போறான்டா கலவர மீன்ல மலையில நினைச்சா Now back to the beat, y'all. தாங்க எனக்கு அது தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஸோ பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். சுகன் அப்பாவா? ஆமா. உள்ள இருக்கானா? இல்ல, இது சுகன் வீடு இல்ல. அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வரலட்சுமி, என்னமா இப்படி பேசுற? அப்பா நீங்க சும்மா இருங்க. நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டான். இது வரைக்கும் என்னைக்காவது நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்களா? அம்மா, எந்த பாவிய தப்பு பண்ணிட்டு நம்ம பிள்ளை? உங்க பிரச்சனை பேசுறதுக்காக நான் வரல. வேலோ, உள்ள போய் செக் பண்ணியா? சுகனை பத்தி இல்ல, உங்க நம்பர் கொடுங்க. கொடுங்கம்மா. 9844119845 சுகன் ஃபோன் கின் பண்ணானா, இமிடியேட்டா சரண்டர் ஆக சொல்லுங்க. அதை விட அவனை காப்பாத்துறேன் அப்படி எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்கவுண்டர் பண்ண ஆர்டர் வந்திருக்கு. என்னையாச்ச? உள்ள யாரும் இல்லை சார். சரி, இப்போ சீரியஸ்னஸ் புரியும் நினைக்கிறேன். வாங்க. புதுக்கார் வாங்கி கொடுத்துரு. Excuse me, Sampath. Yeah. Is it right time to talk? Bol. Sugana no meet contact la da irukan nenikiren. Avan veet phone trap panna solirken. Appuram veet pakkathula oru aala mobile la potta. Resort la kadicha evidence vachi andha pasanga saapra pona biryani kadaila visarichappo oru ponnu avanga rendu perum follow pannadha sonnanga. Andha ponnoda details eduvume therilla. Ana per mattum maya nu solirkanga. Per enna sonna? Maya. Andha ponna vechi da Vardharaja naanga var vechirukanga. பொண்ணு பிடிச்சோம்னா மொத்த டீடைல்ஸ் கிடைச்சிடும். கண்டுபிடிச்சிக்கிறேன். உனக்கு ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகேடா, பாய். பாய். சாரி. தலைவலை வர வழியில் போலீஸ் கொஞ்சம் மாட்டாமல் இருந்தோமே.
அச்சா சிம் கார்டுங்க குடு சிம் சிம் கார்டு டேய் ஊரே வரதராஜனை கிட்னப் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க நீங்க என்னன்னா அவர் போனதோட சுத்திட்டு இருக்கீங்க செத்திங்களா நீங்க செத்திங்க எல்லாம் செத்தோம் என்னது பிரேடா நான் அள்ளுல இருக்க மச்சி மாய போட்டோ எல்லா பசங்களுக்கும் அம்ஸ்டா வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் செக் பண்ணு வாட்ஸ்அப் பாத்துறேன் சூப்பரா அவன் மட்டும் கிடைச்சா போதும் மச்சா வா 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 ஓகே சினு சரி பை பர்சு உன் போன போன வழியை தூக்கி போட்டு ஆ ஓகே மச்சி சிம் கார்டு அப்படி ஆக்டிவேட் ஆகும் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடும்டா டேய் இப்போ என்னடா பண்ண போறோம் பிரியங்கா பார்க்கணும்டா டேய் பிரியங்கா ஃபோன் பண்ணி வெளில வர சொல்றா எடுக்க மாட்டேங்க மச்சான் சேனல் ஆபீஸ் உள்ள போறதெல்லாம் ரிஸ்கான மேட்டர் வெளில வரட்டும் வெயிட் பண்ணுவோம் டேய் அவ்வளவு நல்லா வெயிட் பண்ண முடியாது மத்தியானத்துக்குள்ள பிரியங்காவை பார்த்து பேசினா நம்ம பிளான் ஈஸியா நடக்கும் என்னடா சேனல் ஆபீஸ் வெளியில இவ்வளவு ஆளுங்க அது வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க இந்த ப்ரோகிராம் போல இருக்கே பர்சு வா மச்சான் போலாம் ஐ நீ மட்டும் போ ரெண்டு பேர் போய் மாட்டதுக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உன்னால மட்டும் தான் என்ன காப்பாத்த முடியும் இப்போ நான் என்ன பண்ணனும் புழுகுது மச்சான் அதெல்லாம் மூஞ்சி நின்னுடா கமல் சார்க்கு அப்புறம் புலி வேஷம் உனக்கு தான நல்லா பேசுமா வா அப்படிங்கற ஆமாடா அண்ணா தாடுறா ரோதிக்கோ மிஸ்டர் ரியாஸ் கிரானைட்டுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சும்மா விசாரிக்கணும் நீங்க டார்ச்சர் பண்ணாதீங்க யா வைஃப் விசாரிக்கலாம் ஆனா உங்க சிஸ்டர் ஷீ இஸ் இன் தி ஹாஸ்பிடல் இட்ஸ் இம்பாசிபிள் உங்களால முடியலனா சொல்லுங்க நாங்க பாத்துக்கறோம் அதுக்காக டிராமா போறலாம் சொல்லாதீங்க மச்சான் போலீஸ் டேய் போறடா நீ அரெஸ்ட் பண்றடா உங்க கண்ணுக்கு நீ புலியா தான தெரியவே மச்சான் நீ புலியா மாறிடுற Mr. Vijay Krishnan, mind your words. I mean, CBI ki neenga order podadhe. Enna pannonu engalukku theriyum. In fact, in the case la, now we suspect. Thevapatta arrest kuda pannu. So, engaloda cooperate pandrathu ungalukku nalladhu. Okay? Mr. Riyas, avaru kuda cooperate pannala nu solliye. அவரோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறார் மிஸ்டர் வரதராஜன் காணா போனதுலேருந்து ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் அவரோட ரெண்டாவது டாக்டர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க அவங்கள போய் விசாரிக்கணும்னு சொல்கிறீங்களே டாக்டர்ஸ் எங்களே பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் பொசிஷன் நோ ப்ளீஸ் கேமரா சொல்லியாச்சு டேப் சொல்லியாச்சு வண்டி சொல்லியாச்சு எல்லாம் ரெடி ஹே இன்னும் ரெடி ஆகலையா நீ லேபர் டே ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ப்பா பிரியங்கா சுகுணம் பற்றி உனக்கு தெரியும்ல அவன் இப்படி பண்ணியிருக்க சான்ஸே இல்லை எனக்கு தெரியும் கோபி அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் தெரியுது இல்லை அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுற ரெடி ஆகிட்டு வா ப்ரோக்ராம் பண்ணலாம் சாரி கோபி டிடி வச்சு பண்ணிக்கோங்க என்னால் முடியாது எல்லாம் ரெடியாக இருக்குது இந்த டைமில் இப்படி சொன்னால் எப்படி ஆல்ரெடி இந்த நியூஸ்னால எல்லாரும் நம்மளை சந்தேகப்படுறாங்க இதை கேன்சல் பண்ண கன்ஃபார்ம்ட் ஆகிடும் ரெடி ஆகிட்டு வா பிரியங்கா ப்ளீஸ் ஓகே கோபி நீங்க நீங்க இந்த லீவ் போட்டாலும் தெரியலையா மச்சான் டயர்டா இருக்கு ஜூஸ் ஏதா சொல்லலாம் அப்பியா சூர்யா சூர்யா இல்ல சுகன் சுகன் ஐ மிஸ் யூ பேபி தொடாத கிட்ட பண்ணிட்ட மாரி விஷயத்துல சுத்துறீங்களா இல்ல பிரியங்கா நான் எதுமே பண்ணல டேய் புலி மாதிரி ஆடுற கரடி மாதிரி ஆடாத நீ பண்ணிருக்கீங்க தெரியுமா ஐயோ சத்தியமா நான் எதுமே பண்ணல கம் ஆன் டைகர் அப்போ வரதராஜன் எங்க கார்டி கீழ இல்ல பிரியங்கா இப்ப நான் என்ன சொல்லணும் புரியாது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம் ஆன் டைகர் நான் பிரியாணி சாப்பிட போறமா இப்ப எதுக்கு நீ கம் ஆன் டைகர் சொல்லிட்டே இருக்க இது ஆடிட்டே இருக்கு என்ன நடக்குதுங்க கம் ஆன் டைகர் அப்ப நான் யாருக்கு இமால் சந்தேகம் வராது கம் ஆன் டைகர் நிறுத்துடா என்ன நடக்குதுன்னு சொல்லி தொலைங்க ஏய் நிறுத்துடா இது புடி கட் பண்ணா ஆஹா இன்னும் ஒரு செம்ம பீஸ் ஒண்ணு அங்க நிக்குது ஏய் நான் பீஸ் கிட்ட உனக்கே பீஸ் கொடுத்தது டேய் நான் பீஸ் கிட்ட சின்ன புள்ள தனமா இதனால தான் உனக்கு எது மாட்றது இல்ல அந்த ஜாகுவார் வண்டி வருது பா பின்னாடி பின்னாடி சீட்ல ஹே பேபி வாட்ஸ் அப் இப்போ அந்த பீஸ எப்படி தூக்குறது நான் கத்துறேன் வா எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ ஓட்டி பாக்குறீங்களா ஒரு நிமிஷம் நீங்க ரெண்டு பேரும் கார் பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க
இல்ல மச்சி ஒரு டவுட் காத ஓகே அடப்பாவி ரஸ்கல் இந்த மூஞ்சிக்கு பீஸ் கேக்குதா எனக்கு அப்பவே தெரியும் கண்டிப்பா இவனால பெரிய பிரச்சனை வரும் அதுக்கு தான் சொன்னேன் இவனோட சேரவே சேராதன்னு கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் இருக்கடா உங்களுக்கு வரதராஜனை நீங்க கடத்திட்டீங்கன்னு தான் போலீஸ் நம்பிக்கிட்டு இருக்கு ஆனா நீங்க என்னடானா அவர் பொணத்தோட வந்து நிக்கிறீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க தெரியுமா செக் டேய் அவர் சொல்றது கரெக்ட் தான்டா பொணத்தோட மாட்டினா நீ மட்டும் இல்ல எல்லாரும் சேர்ந்து மாட்டோம்டா வந்த விஷயத்தை விட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்க தெரியும் கோபி சீரியஸா இல்லாம இல்ல கோபி இதெல்லாம் படம் எப்படி நான் வந்து உங்களை பார்க்க முடியும் நாங்க கொலை பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் வரதராஜன் செத்துட்டாருங்கிறது நமக்கு தெரியும் மாயாக்கு தெரியும் அதுக்கப்புறம் அந்த கொலகாரனுக்கு அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அவனை கண்டிப்பாக வெளியே வர வைக்க முடியும் அதுக்கு வரதராஜன் உயிரோட வரணும் அது உன்னால தான் பிரேக் முடியும் செத்தவர் எப்படி உயிரோட வருவாரு லூசு மாதிரி பேசுற ஐடியா வரதராஜன் பிரியா பேபி ஆர் யூ ஓகே தொழில் அதிபர் வரதராஜன் கடத்தலில் தற்போது புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது இதற்கு முன் சுகல் பரத்து என்ற இரு வாலிபர்கள் கடத்தியதாக ஒரு பக்கமும் மற்றும் இவை அனைத்தும் தொழிலதிபர் வரதராஜனை ஏற்படுத்திய நாடகம் என்றும் பரவலாக கருத்து கூறப்பட்டு வந்தது ஆனால் தற்போது தொழிலதிபர் வரதராஜனையும் மற்ற இருவரையும் தீவிரவாதிகள் கடத்தியதாக புதிய வீடியோ ஆதாரங்கள் கிடைத்துள்ளது இதன்படி முன்பு கூறப்பட்ட அனைத்தும் போலீஸ் மற்றும் தொழிலதிபர் வரதராஜனின் எதிரிகளால் கிளப்பிவிடப்பட்ட வதந்தி என்று கூறப்படுகிறது இந்த அதிர்ச்சியான காட்சிகளை பார்த்த பிறகு காவல்துறையினர் ஏற்கனவே கூறியது போல் காவல்துறையினர் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வதில் அக்கறை காட்டினால் சிறப்பாக இருக்கும் தீவிரவாதிகள் தரப்பிலிருந்து இதுவரை எந்த நிபந்தனையும் வைக்கப்படவில்லை இந்த வீடியோ படம் மூலம் தீவிரவாதிகள் வரதராஜனை மறைத்து வைத்திருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க போலீசார் முயற்சி செய்து வருகிறார்கள் சம்பத் டிவி பாத்தியா நீ சொன்னது என்ன இங்க நடக்கிறது என்ன உடனே கிளம்பி ஆபீஸ் வா முதல்ல வரதராஜனை தெரியாதுன்னு சொன்னாங்க அப்புறம் வரதராஜனோட சேர்த்து எங்கேயும் கடத்திட்டேன்னு சொல்றாங்க தேர் சம்திங் ராங் முதல்ல இந்த நியூஸ் இந்த சேனல்ல யார் மூலியமா வந்தது Who the hell do you think you are? இந்த சேனலோட எம்டி நீ ஆளது நானா? உங்க இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர்னால எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா? சூப்பீரியர்ஸ்ல இருந்து எவ்வளவு பிரஷர் தெரியுமா எனக்கு? இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு வீடியோவை என்ன கேட்காம எப்படி நீ டெலிகாஸ்ட் பண்ண? சார் இது நமக்கு மட்டும் கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் வீடியோனா ஓகே. உங்ககிட்ட காமிச்சு பெர்மிஷன் வாங்கிரலாம். பட் நமக்கு கிடைச்ச மாதிரியே எல்லா சேனல்ஸ்க்குமே கிடைச்சிருக்கு. சார் நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யார் பிரேக் பண்றாங்கன்றது தானே முக்கியம். அப்பதானே சார் டிஆர்பி ரேட்டிங்ஸ் டிஆர்பிக்காக என்ன வேணாலும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா? யார் அம்சா என்னன்னு விசாரிக்க மாட்டாங்க? மாமாவோட உனக்கு டிஆர்பி முக்கியமா? இந்த சேனலுக்கு இந்த வீடியோ டேப் எப்படி கிடைச்சது? கூரியர்ல வந்துச்சு. அந்த கூரியர் கவர் அக்கவுண்டா? இல்ல, ஆம்பூர்ல வரதராஜனோட டிரைவரை விசாரிக்கிறப்போ சாரோட ரெண்டாவது பொண்ணு லவ் மேட்டர்ல ஏதோ ஓடி போக பாத்துச்சான் மாட்டிக்கிச்சான். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த பையன் இதுல ஏதாவது இன்வால்வ் ஆயிருப்பானா? பையனா? யாரும் தெரியுமா? அதான் மிஸ் பண்ணிட்டேன். ஓ, இங்கே பாருங்க, நீங்கள் இந்த கல்யாணத்தை தள்ளி போகிறத பற்றி சொல்ல வரீங்க. நாங்கள் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்ல வந்தோம். சமந்தி, என்ன சொல்கிறீங்க? என்னம்மா விசாரிச்சுட்டு போகலான்னு வந்துட்டு என்னென்னமோ நீ சும்மாடா. உங்கள் வீட்டு புள்ள ஃபோட்டோவை டிவியில் போட்டு போட்டு காட்டுறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வீட்டிலே சம்மந்தம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நேற்று என்னமோ போலீஸ்கார வீடு தேடி வந்து விசாரிக்கிறான். இது பாருங்க, அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். உங்க புள்ள உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த கல்யாணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அத்தை, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறது நாங்க. நீங்க பாட ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பிரச்சனை? சுகன் தானே? சுகனை பத்தி உங்க எல்லாரோட எனக்கு நல்லா தெரியும். மாமா, சொன்ன தேதியில கல்யாணம் நடக்கும். வரலட்சுமி தான் என் பொண்டாட்டி. வரலட்சுமி, சுகன் போன் பண்ணா என் கார் எங்கன்னு கேட்டு சொல்லு. வாங்க போலாம். வாங்க. வரதராஜனும் அந்த ரெண்டு பசங்களையும் கிட்னாப் பண்ணிட்டாங்களே. டென்ஷன் ஆகாமே. ஓகே, திஸ் இஸ் கிரேசி அண்ட் ஐ நீட் மோர் மணி. சரி தரேன். இங்க சென்னையில இருக்காங்க. எங்க போறோம்? பெங்களூர். ஐ நோ இட்ஸ் சேஃப். நான் போறேன். டிக்கெட் அரேஞ்ச் பண்ணு. Thank you.
ஒரு வாட்டர் பாட்டில் ப்ளீஸ். பரசு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச பொண்ணு மாதிரியா இருக்கே. எஸ் அவளேதான். வரதராஜன் உயிரோடு இருக்காரு எல்லாரும் நம்பிட்டாங்க. ஆனா குலகாரம் வெளியே வரலையே மச்சான். பிரியங்காவை தேடி யாரும் வரல. போலீஸ்காரன் சொல்லுது எல்லாத்தையும் செஞ்சானே அவன் சொன்னான். அவளுக்கு கொன்னதும் ஒரு போலீஸ் தான். போலீஸ் சப்போர்ட்டோட இருந்தா எல்லாமே நடக்குது. அந்த போலீஸ்காரர் ஃபுல்லா தகரசாடா. நம்ம தான் 2 மினிட்ஸ் பாத்துட்டு இருக்கேன்டா. என்ன இப்படி வான் சில் பேர். ஏய் ஏன்டா? ஓகே 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 ஓகே.
டிபார்ட்மெண்ட் தானே, அதுவும் அசிஸ்டன்ட் கமிஷனர் வேற. அன்னைக்கு விஜயகிருஷ்ணாவோட இருந்ததும் அவர்தான். சோ அவரே என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ல. என்னப்பா உளறற, இதனால அவங்களுக்கு என்ன லாபம்? லாபம் இருக்கு விஜயகிருஷ்ணாக்கு. வரதராஜன் செத்த அந்த இடத்துக்கு வரப்போறது விஜயகிருஷ்ணா தானே. ஒன்னு விஜயகிருஷ்ணா சொல்லி சம்பத் செஞ்சிருக்கணும், இல்ல விஜயகிருஷ்ணாவே செஞ்சிருக்கணும் சம்பத் சப்போர்ட்டோட. அதுக்கே மச்சா சம்பந்தம் மேல நம்மள மாட்டி விட்டாங்க. சிம்பிள்ரா, கொலை செஞ்சது அவங்க தானா, மாட்டி விடுறக்கு ஒரு பலியாடு வேணும்ல. மச்சி 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 மச்சி, சிம் கார்டு பிளாக் ஆயிருக்கடா, ஆனா மெமரி கார்டுல ஏதோ வீடியோ இருக்கு பாரு. போலீஸ் இல்லடா, இன்பாக்ஸ்ல ஓபன் பண்ணதே எம்எம்எஸ் இருக்கு பாரு. அச்சா டேய் அக்கடா சொல்றா, எங்கடா இருக்க? கோயில்ல இருக்கேன். சுகம் என்ன? அக்கா அம்மா எங்க இருக்காங்க? அத்தை அம்மா ரெண்டு பேரும் உள்ள தான் இருக்காங்க. டேய் அக்கா தனியா விட்டுறதா கூட ஏறு. என்ன கோயில்? டேய் நம்ம அம்பத்தூர் பெருமாள் கோயில்ரா. இங்க போயிராத, அங்க இருக்கு நான் வந்தற. பாத்துட்டேன், அவள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவள தூக்கிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஹரி, கோயிலுக்கு வந்து எங்கடா இருக்கீங்க? வீடு போயிட்டு வந்தா. என்னடா நீ, உன்ன போறானு சொல்ல எங்கடா போனே? டேய் சுகனா, ஒரு செகண்ட்ரா, அக்கா பேசணுமா? சுகன் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நல்லா இருக்கேன். என்ன பிரச்சனையும் இல்ல இல்ல? உள்ளக்கா உள்ள உள்ள. நீ ஒன்னும் கவலைப்படாதடா, எல்லாம் நல்லபடி நடக்கும். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுனா மாமாக்கு மொட்டை போடுறேன்னு பெருமாள் கிட்ட வேண்டி இருக்கேன். அக்கா 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 அக்கா, சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. நீ நம்ம வீட்டுக்கு போவனா? நீ மாமா வீட்டுக்கு போயிரு. ஏண்டா மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீ மாட்டு கூட மாட்டு கூட. ஒரு நிமிஷம், என்ன? ஹலோ ஹலோ மாமா மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டுக்கங்க. நேரா உங்க வீட்டுக்கு போயிருங்க, அக்காவும் கூட வச்சுங்க, வெளியே அனுப்பாதீங்க. நீங்க கூட இருங்க, நான் வந்து அதே சொல்றேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த டிபி இல்ல உனக்கு போன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ மாமா, No!
அஜய் மாமா பாத்து நான் கிளம்புறேன். எங்க போற? விஜய் கிருஷ்ணா பார்க்க போறேன். லூசா நீ தனியா போய் கிளம்பு. புரிஞ்சுக்கோயிடு ஏற்கனவே நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். எங்கள் அக்கா கிளம்புற உனக்கு அதாயிடுச்சு. சத்தியமா என்னால் தாங்கிக்க முடியாது. நான் போறேன். டேய், உனக்கு வேறு தெரிய சொல்லுமா? என்னடா? சாரி மச்சான், இத்தனை நாள் பிரச்சனையில் ரெண்டு பேரும் சேர்ந்தான மாட்டோம். இப்போ உனக்கு ஒன்று ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி உன்னை தனியாக விடுறது? அதெல்லாம் முடியாது, நானும் வரேன். டேய் சொல்லணும். நீ சொன்னது கரெக்ட் தான்டா. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஃபேமிலி வேற. ஆனால் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா எவனாக இருந்தாலும் ஃபேமிலி விட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே வந்து நிற்பான். நீ போனால் உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, உன் ஃப்ரெண்டு. என்ன, உன் கூட சேர்ந்து எங்களையும் கொள்வாங்க அதானே? வாடா மச்சா, பார்த்துக்கலாம். அவங்கள நம்மளா டேய் சொல்கிற என்னடா பண்ணாங்க தெரியல மச்சி. ஆனால் அக்காக்கு ஏதாவது உருளாச்சு. பிரச்சனை இல்லையா? கங்கிராஜுலேஷன்ஸ், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பார்த்துடு கோழையாகாத உன்னில் இறக்க
போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். மச்சான் டேய் பாத்துக்கடா. ஓகேடா. கேப்டன் டேய். யோ ஆபீஸ்ல இருந்து போன். ஹலோ. ஹலோ கோபி. சொல்லுங்க மேடம். மச்சி மறக்காம இந்த மெமரி கார்டை சிபி ஆபீசர் ரியாஸ் கிட்ட கொடுத்துரு. சுகந்த் கொடுக்க சொன்னான். ஓ அந்த ஹிட் உமன் மேட்டரா? சரி நீ இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம். ஸ்பாட்லி அவுட்டா ரெண்டு பேரா? ஒயிட் கலர் டெம்போ டிராவலரா? ரெண்டு பேரும் எடுத்துட்டு போனது லேடி டிரைவர். அந்த வண்டி வண்டி நம்பர் வண்டி நம்பர் என்ன மேடம்? TN02B 7871. ஓகே மேடம். அந்த வண்டி தான் அக்காவை கிட்னாப் பண்ண வண்டி. அண்ணா சுகுண அண்ணா நகர் வர சொல்லிட்டு இது போய் மறறா. இங்க ஏதோ தப்பு நடக்குதா? அக்கா வேற எங்க தான் வச்சிருக்கணும். நீ ஒன்னு பண்ணு. நீ ஒன்னே கிளம்பி போ. ஓகே கோபி நானும் வரேன். கம் லெட்ஸ் கோ. வெச்சினு நீ கூட போ. மச்சி நீ லோக்கல் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைன்ட் பண்ணு. ஓகே டேய் நீ போய் மாமா கூட இரு போ. நீ டென்ஷன் ஆகாதடா. என்னாச்சு சொல்றா? என்னாச்சு? எனக்கு பைட்ஸ் இல்லையா? வந்து சேருது பாரு. இடம் வந்துருச்சுடா. ஆ ரெடி. எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகேடா. இந்த மூக்கு மட்டும் தான் ஒழுங்கா செட் ஆக மாட்டேங்குது. டேய் சரியா இருக்கான்னு பாரு. எல்லாம் சரியா இருக்கடா. மூச்சு தான் விடமுல்ல. ரொம்ப முக்கியம். டேய் சீரியஸான மேட்டரா? காமெடி கம்படி பண்ணாத. நான் என்னடா பண்றது? நான் சீரியஸா தான் பண்றேன். அது காமெடி ஆயிடுது. இத பாருடா, நான் சொல்ற வரைக்கும் வண்டி ஓட்டி இறங்கிறத, இல்லனா உன்னை போட்டுருவானுங்க. ஐயே இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவங்க கிட்ட என்ன பண்ணும்? டேய் வரதராஜன் உயிரோட இருந்தாதான் கொலை பண்ண வந்தவன் யாருன்னு சொல்லுவார்ல. அப்படின்னு பார்த்தா அவங்க ஒண்ணு தானே போட்டு தள்ளணும். என்னையா? ஆமா அவர் உயிரோட இருந்தா கொலகார யாரும் கூட சொல்லிருக்கணும்ல. நான் சொல்ற வரைக்கும் கீழே இறங்கி வராது. ஓகே மச்சான். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? மாமா எங்க? முதல்ல அக்கா எங்கன்னு சொல்லியா? சார் எங்க காகியா?
உங்க அக்காவை பத்தி எனக்கு என்ன தெரியும்? நீ சொல்லி தான் நான் படத்தை எடுத்து வந்தேன். பணமா? அம்மா சம்பத் எங்க இருக்கு? ஐயோ சம்பத்! அனி ஐயமா இவரு சுட்டாங்களே, எங்க அப்பா மாதிரி சார் இவரு. ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. சொல்லிட்டேன் சார், வந்துட்டு இருக்கு. என் பேரு தான் சார் பரசு, என்னை பத்தி தான் சொன்னாரா? ஐயோ பாத்தியா, எமர்ஜென்சி ஃபோன் பண்ண. என்ன விஷயம்? யா கேஸ் முடிய போகுது. என்ன கேஸ்? வரதராஜன். எங்க அக்கா எங்க சொல்லிட விட்டுற? ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், அங்க ஒரு வேன் நிக்குது பாருங்களேன். ஏய் ஹரி சொன்ன அதே நம்பர். சார் அப்படியே என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? விட்டிருந்தா விஜய் கிருஷ்ணா சார் கொண்டிருப்பா. எங்க அக்கா இங்க இருக்கா உங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியும். டோன்ட் வரி சுவெல், உங்க அக்கா சார். ஆமா இது யாரு? இவதான் சார், என் கண்ணு முன்னாடியே மாமாவை சுட்டு கொன்னான். சுகன் பரசு ரெண்டு பேரும் ஸ்டேஷன் வாங்க. வரதராஜன் கிட்னாப் விஷயமா உங்கள்ட்ட விசாரிக்கிறேன். இல்ல சம்பத், இவங்க ரெண்டு பேருமே நிரபராதிகள். யார் சார்? வணக்கம். மாமாவே சொல்லு. தலைப்புச் செய்திகள். பிரபல தொழிலதிபர் வரதராஜன் ஒரு மர்ம பெண்ணால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கொலைக்கான காரணமோ முக்கிய குற்றவாளி பற்றியோ. ஆம்பூர்ல கொலை செய்ய முயற்சி பண்ணி அது மிஸ் ஆனதுனால சென்னையில வச்சு கொலை பண்ணிட்டான். அந்த பழிய அங்க வந்த பரசு சுகன் மேல போட முயற்சி பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி கொலைகள் பண்றதுக்குன்னு ஸ்பெஷலா ட்ரெயின் பண்றாங்க. இவங்களை ஹிட்மேன் அசாசின் கூலிப்படைன்னு சொல்லலாம். வரதராஜனை கூட இவ யாரோ சொல்லி தான் கொலை பண்ணியிருக்கா. அது அவருடைய தொழில்முறை எதிரிகளாக இருக்கலாம், இல்லை இப்போ இந்த லேட்டஸ்ட் அந்த குவாரி ஸ்கேமில் சில பேர் மேலே சஸ்பிஷன் இருக்கு. அவங்கள கூட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம். கூடி விரைவில் அது யாருன்னு தெரிய வரும். அப்புறம் அந்த ஹிட் உமன் கிட்னாப் பண்ணி வச்சு அந்த சிவனோட சிஸ்டரை ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த லேடி தங்கியிருந்த இடத்த சர்ச் பண்ணும்போது எங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. இந்த வழக்கில் பரசும் சுகனும் நிரபராதிகளாக இருந்தாலும் போலீஸை தாக்குனது, பொதுச்சத்துக்கு பங்கம் விளைவிச்சது, இந்த மாதிரி வழக்குகள் அவங்க மேலே பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான தண்டனையை கோர்ட் மூலமா வாங்கி கொடுப்போம். That's all. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள்ல என் மாமா திரு வரதராஜன் சிலையை திறந்து வைக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு. தொடர்ந்து எங்க வீட்டுல சில அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு. விஜய் கிருஷ்ணா பர்சனலா எல்லாரும் கூப்பிட்டு சொல்லிருக்காரு. பர்சு இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன் ஒண்ணு வெளில நிக்கிறீங்க? இல்ல சார், நீங்க உங்களை கூட்டு போங்க. எங்க மாமா மக்களுக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு. எத்தனையோ குடும்பங்கள்
அவரால் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு இலவச மருத்துவமனையை கட்டுறதுக்காக அவர் ஒரு பெரிய பிளான் பண்ணியிருந்தார். ஆனா அவர் அதுக்குள்ள கொன்னுட்டாங்க. ஒரு ஈடு கட்ட முடியாத இழப்பு தான். இப்ப அவரோட சிலைய அவருடைய மூத்த மகளும் எனது மனைவியுமாகிய ரேவதி விஜயகிருஷ்ணாவும் அவரோட இளைய மகள் ரோஹிணி வரதராஜனும் திறந்து வைப்பாங்க. அவங்கள மேடை கலைக்கிறேன். எல்லாரும் பாக்குறாங்கல்ல வா. இங்க என்ன பண்றாவ? நான் தெரியலையே. ரோஹிணி இல்ல என்னோட ஃப்ரெண்ட். யார் அந்த பிங்க் டிரஸ் போட்டுருக்க அந்த பொண்ணு? அந்த பொண்ணு அங்க பார்த்த மாதிரி இருக்கே. டேய் ஆரம்பிச்சிட்டியா? சீரியஸா கேக்குறேன், அந்த பொண்ணு அங்க பார்த்திருக்கேன். பாவண்டாவ இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கா. ஏன்னா உடம்புக்கு தான் பிரச்சனையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுக்கு தான். என்ன பைத்தியம் பிடிச்சா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, லவ் மேட்டர். அதான் பைத்தியம் பிடிச்சிச்சு. டேய் ஒண்ணா ஏ என்னாச்சு சொல்ல? அது पर्सनल டா சொல்ல. சொன்ன கேளு சுகு. அவினாஷ்னு ஒரு பையனை லவ் பண்ணா. அவ அப்பாவுக்கு அந்த லவ் பிடிக்காதனால ஊரை விட்டு ஓட ட்ரை பண்ணாங்க. நடுவில் அவங்க அப்பாவோட ஆட்கள் வந்து அவங்களை மடக்கி பிடிச்சிட்டாங்க. அடுத்த ரெண்டு நாள்ல அவினாஷ் சூசைட் பண்ணிக்கிட்டேன் நியூஸ் வந்துச்சு. அதுக்கு காரணம் அவங்க அப்பா தான் நினைச்சு அவர் கூட சண்டை போட்டுட்டு விஷத்த சாப்பிட்டா. எங்க ஓடி போனாங்கன்னு சொன்ன? சென்னையில இருந்து பெங்களூர் போனாங்க. அவளுக்கு அப்ப மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா அவினாஷோட அண்ணன் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது இந்த மேரேஜ் பண்ணணும் ட்ரை பண்ணாரு. உங்களுக்கு எங்க அப்பா பத்தி தெரியாது? ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாரு. நாங்களும் ஹெல்ப் பண்ணோம், ஆனா இப்படி எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த தேவையில்லாத கதைலாம் நமக்குதுக்கு. வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். என்ன சொல்ற டேடி? அது அவர்தான் அவினாஷோட அண்ணன், போலீஸ் இன்ஸ்பெக்டர். யாரோ ஒன் ஷாட் போட்டவரா? அவர் சிபிஐ ஆபீசர் ஆச்சு. அவர் இல்லடா, அவர் பக்கத்துல பேசிட்டு இருக்கார்ல அந்த போலீஸ். என்னடா புரியாத மாதிரி நிக்கிற? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுற மாதிரி இருக்கு. அஜித் வந்துடுறேன். ஹாஸ்பிடல்ல ஒரு பிரைவேட் நம்பர் செக் பண்ண சொன்னேன், செக் பண்ணி அமைச்சர். மச்சான் ஒரு நிமிஷம், நான் தான் வரேன்னு சொன்னல, நீ எதுக்காக வந்த? யாரா பார்த்தாங்கண்ணா? வீடு வந்துருச்சு, செக் பண்ணி சொல்றாரு. ம் இல்லைண்ணா, அர்ஜென்டா சா. வண்டிடா அவினாஷ், இறங்கி ஓடிடு. எதுக்கு இங்க வந்த? பணம் தானே, நான் கொடுத்துறேன். போ. சரிண்ணா. ஹலோ சுபன். ஆ நம்பர் எடுத்துக்கறியா? சொல்லு மச்சி. 9406 34546. ஓகேடா 34546. ஹலோ. என்ன ஆபீசர், ரொம்ப நிம்மதியா இருக்கீங்க போல இருக்கே. அவ்வளவு பெரிய ஆளா அசால்ட்டா கொண்டுட்டு கொலப்பலி ஹிட் உமன் மேல போட்டீங்க, இப்ப அவர் சிலைக்கு மொத்த அவஸ்தா வந்திருக்கீங்க. யார் ரவி? சொல்றேன்டா, நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா. வீட்டுக்குள்ள வந்துட்டா சொல்லு. யார் ரவி? நான் யாருங்கிறது முதல்ல நீ யாருன்னு நான் சொல்லவா? வரதராஜனோட பொண்ண நீ சொல்லி லவ் பண்ற மாதிரி நடிச்சானே அவினாஷ், அவனோட அண்ணன் தானே நீ. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ரோனியை வற்புறுத்தி கல்யாணம் பண்ண பெங்களூர். பேர பிள்ளைய பார்த்தா எந்த அப்பனா இருந்தாலும் நார்மல் ஆயிடுவான். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வழியில சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேர் தெரியாம அவங்களை மாட்டிவிட்டாங்க. உன் திடீர் பணக்காரனாங்கிற பிளான் சொதப்பி வரதராஜா உன் தம்பியை கொன்னதால வரதராஜனை நீ கொன்ன. அதே இடத்துக்கு பிளான் பண்ணி உன் தம்பியை மாட்டி விட்ட பசங்களை வர வச்சு வரதராஜன் கொலை பண்ணி அவங்க மேல போட்டேன். கரெக்டா? ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சத்தியமா தெரியாது. இப்ப நீ கேட்ட கேள்வியை வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ண. ஷிட், இப்ப நான் என்ன பண்ணணும்? இதுல இருக்கிற ரூம் குள்ள வா.
செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னாலே விட்டல. கரெக்ட் தான், நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். காசுக்காக தான் என் தம்பியை லவ் பண்ண வச்சேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்காதவளை ஒத்துக்க வச்சு என் தம்பியோட பெங்களூர் அனுப்பி வச்சேன். என் தம்பியை கொன்ன வரதராஜனை கொல்ல ஆம்பூர் வந்தேன். அப்போ தான் என் தம்பி அவினாஷ் ஃப்ரெண்ட் ராஜ் மூலமாக உங்கள் ரெண்டு பேரெல்லாம் என் தம்பி மாட்டினான்னு தெரிஞ்சது. வரதராஜனோட கீப் மாயாவை யூஸ் பண்ணி உங்கள் ரெண்டு பேரையும் ரூமுக்கு வர வச்சு ட்ரிங்க்ஸில் போதை மாத்திரையை கலந்து கொடுக்க சொன்னேன். நான் பிளான் பண்ண மாதிரியே மாயாவை வேலையை கரெக்டாக முடித்தா. அங்கே இருந்த வரதராஜனை கொன்னேன். நீங்கள் ரெண்டு பேரும் மயக்கத்தில் இருந்த போது உங்களையும் கொண்டலாம் தான் தோணுச்சு. ஆனால் என் பிளானெல்லாம் கெட்டுருன்னு உன் கையிலே கன்னை வச்சுட்டு அந்த ஹோட்டலில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். உன்னோட டெரரிஸ்ட் ட்ராமா தான் வரதராஜன் சாகலையோன்னு என்னை பயப்பட வச்சு. பட் ரியாஸோட சந்தேகம் விஜய் கிருஷ்ணா மேலே போனதுனால நான் அமைதியாக இருந்துட்டேன். இருந்தாலும் வரதராஜன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்துன்னு தெரியும். அதனால தான் சாட்சி இருக்கக்கூடாதுன்னு ஹிட்டுமனை வச்சு முதல்ல மாயாவை போட வச்சேன். அடுத்து உங்களையும் போடணும்னு தான் உன் அக்காவை தூக்கிட்டு விஜய் கிருஷ்ணா மாதிரியே உங்ககிட்டையும் பணம் கேட்டு உன்ன மாதிரியே விஜய் கிருஷ்ணா கிட்டையும் பேசி ஒரே இடத்துக்கு வர வச்சேன். ஹிட்டுமன் சொதப்பிட்டார். கேஸ் வேற பக்கம் போயிடுச்சு. என்னை பற்றி யாரும் சந்தேகப்படல, நானும் அப்படியே விட்டுட்டேன். நீ மட்டும் எப்படிறா எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச? ஆ, நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? உன்னை ஒரு சராசரி மனுஷனாக நினச்சது. ஆமாம், அந்த செத்துப்போன வரதராஜன் எப்படி தூக்கிட்டு போனேன்? யாருக்கு தெரியும், மப்பு பரசும் நினச்சி தூக்கிட்டு போயிருப்பேன். பேலன்ஸ் உன்னை மட்டும் விட்டுட்டோமேன்னு நினச்சேன். இப்போ கூட உன்னை கெட்டு போகல, எல்லா பணியும் உன் மேலே தூக்கி போட்டுரு வேண்டாம். அது எப்படி முடிய வைக்கலாம்? வெல் டன் சுகன். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.